الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கத்தை மாற்றுவதற்கு எந்த அவசியமும் இல்லை என்பதற்கு பல சான்றுகளை நாம் ஆரம்பத்தில் எடுத்து வைப்போம். இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற விமர்சனங்கள் என்னென்ன விஷயங்களை இஸ்லாத்திலே குறை கண்டு இதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ அது மாற்றுவதற்கு தேவையில்லை என்ற மாதிரியான செய்திகளை நம்ம இரண்டாம் தொகுதியிலே பார்த்து வருகிறோம். அதுல நேற்றைய தினம் இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக குறைந்த எண்ணிக்கையில குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதுக்கு இஸ்லாம் வந்து கட்டுப்பாடு விதிக்கல, இது மாதிரியான ஒரு வாழ்க்கை நிதி உலகத்தில் இருந்தா மக்கள் தொகை 1000 கோடி 2000 கோடின்னு பெருகி போயிடும், சோறு கிடைக்காது தண்ணி கிடைக்காது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். அது அவ்வளவுமே ஒரு அர்த்தமற்ற பிரச்சாரங்கள். அவங்க எந்த விதமான பிராக்டிக்கல் லைஃப் உலகத்தினுடைய மக்கள் வாழ்க்கையை பார்க்காம கூட்டி அறையில் உட்கார்ந்து கொண்டு அவங்க ஆய்வு என்கிற பெயரில் இதெல்லாம் வெளியிடுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய வகையில் மக்கள் தொகை பெருகினால் அதிகமாக உணவு தேவைப்படும், மக்கள் தொகை பெருகினால் அதிகமாக தண்ணீர் தேவைப்படும், மக்கள் தொகை பெருகினால் அதிகமாக இடம் தேவைப்படும், அப்படித்தான் பார்க்கிறார்களே தவிர இந்த பெருகிற மக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுவார்கள். அதிக மக்கள் இருக்கும் பொழுது மனிதனுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அவனுடைய சிந்தனை தூண்டப்படும், அதன் மூலமாக பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கிற இந்த கோணத்தை வந்து மைனஸ் பண்ணணும். எதனால இந்த கோளாறு வருது? அதிகமா போனா அதிகமா செலவாகணும் மட்டும் பாக்குறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 4 பிள்ளை இருக்குன்னு, 4 பிள்ளைக்கு நிறைய செலவாகும்னு சொல்றாங்க. சரி, ஒரு கட்டத்துக்கு செலவாகும். இப்ப 4 பேர் சம்பாதிக்க ஆரம்பிப்பானப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு 20 வருஷம் வரைக்கும் என்ன செய்யும், கொஞ்சம் கூட செலவாகும். அப்புறம் 20 வயசுக்கு பிறகு 4 பசங்களும் சம்பாதிச்சாங்க, 4 பேர் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா வருமானம் பல மடங்கு பெருகுமா இல்லையா? அது நினைக்கிறது இல்ல. செலவாகும் செலவாகும் இந்த ஒன் சைடு மட்டும் அவங்க பாக்குறாங்களே தவிர இன்னொரு சைடை வந்து பார்க்காத காரணத்தினால்தான், அறகுறை ஆய்வின் காரணத்தினால்தான் இந்த விமர்சனம் செய்கிறார்கள். பொதுவா நீங்க பார்க்கணும், மக்கள் தொகை பெருகலன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை வாழ முடியாது. இவ்வளவு வசதிகள் நமக்கு நிச்சயமா கிடைக்காது, இவ்வளவு சொகுசான சாதனங்கள் பொருள்கள் எல்லாம் நம்மால் அனுபவிக்கவும் முடியாது. மக்கள் தொகை பெருகும் பொழுதுதான் என்ன செய்யறான், மனிதன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வெறுமனே விவசாயத்தை மட்டும் நம்ம எப்படி வாழ்றது, வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும், வேற என்னத்தையாவது உற்பத்தி பண்ணணும் என்றுதான் இந்த சொகுசு விஷயங்கள்லாம் மனுஷன் தேடுகிறான். இப்ப சின்ன உதாரணம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிராமத்தில் 50 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஒரு கிராமத்தில் 50 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு இடையில 100 கிலோமீட்டர் இருக்கு. இப்படி இருக்குமே ஆனால் ஒரு பேருந்து ஒன்னு விடுவானா? 50 பேருக்கு பேருந்து கட்டுப்படி ஆகுமா? இந்த ஊர்ல 50 பேர் இருப்பான், ஒருத்தன் ஏறமா இல்லாடி ஏற மாட்டான். அப்புறமேல 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் 100 ஊர் வரும், மக்கள் தொகை கம்மியா இருந்தா அதுல இருந்து ஒருத்தன் ஏறினாலும் ஏறும், ஏறாட்டாலும் இல்ல. அப்ப இங்க இருந்து ஒரு பஸ் விட்டான்னு சொன்னா ஒரு ஆள் ஏத்திருக்குன்னு செய்யணும், ஒரு 5000 ரூபாய் டிக்கெட் போடணும். அப்பதான் என்ன செய்யும், சின்ன மதுரைக்கு போறான்னா ஒரு 5000 ரூபாய் டிக்கெட் போட கட்டுப்படி ஆகும். ஏன், 5 ஊர் 10 ஊர் தான் இருக்கும், அந்த 5 ஊர்லயும் 10 ஊர்லயும் 1-2 பேர் தான் ஏறுவான், அவ்வளவு பேரையும் அதுதான் டிவைட் பண்ணி காசு வாங்கணும். அப்ப இது கட்டுப்படி கண்டுபிடிக்க மாட்டான், இந்த வாகனத்தை மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான். இங்கே பக்கத்துல ஊர் அதிகமான மக்கள் இடம் கிடைக்கல, இப்ப எப்படி நிலைமை இருக்கு, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, ட்ரெயின்லயும் டிக்கெட் இல்ல, பஸ்லயும் டிக்கெட் இல்ல, இப்படி நிறைய வர வர என்ன செய்யறான் கேட்டா, மெட்ரோ ரயில் இருக்கிறான், அந்த ரயில் இருக்கிறான், என்ன உண்டாக்குறான், எதுக்கா உண்டாக்குறான், ஆட்டோங்க அப்புறம் கார் இருக்கிறான், மெட்ரோ புதுசு புதுசா உண்டாக்குறேன். எதுக்கு, மக்கள் தொகை பெருக பெருகதான் கமர்சியலா லாபம் கிடைக்கும். அப்ப நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணாலும் நம்ம சம்பாதிக்கலாம் நினைக்கும் பொழுது சொகுசு பேருந்து வால்வோ அது இதுன்னு என்ன செய்யறான், டபுள் டக்கர் என்னது இறக்கிக்கிட்டே இருக்கிறான், புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். அப்ப இந்த இது இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ஒண்ணுமே பண்ண மாட்டோம். இப்ப நம்ம இந்த சென்னையில வந்து ஒரு 10000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே, அப்படி இருந்தா முஸ்லீம்கள் ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க, அதுல தௌஹீத்வாதிகள் வந்து 100 பேர் இருப்பாங்க. அப்படி வச்சுட்டோம்னா மொத்தமே 100 பேர் தான் இருந்தா மைக்கெல்லாம் தேவையா? ஒரு கூட்டம் போடுறோம், 100 பேர் உட்கார்ந்துருக்க போறாங்க, மைக் எல்லாம் பேசிட்டு போயிருவோம். இந்த மைக் இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுது, கூட்டம் ஜாஸ்தியா வருது, இங்க உள்ள சத்தம் அவங்களுக்கு இருந்து போவாதுங்கும் போது அப்ப கண்டுபிடிக்கணும், நம்முடைய சத்தத்தை அதிகமான பேருக்கு கொண்டு போறதா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதான்னு என்ன செய்யலாம், மனுஷன் தேடுறான். அப்ப தேடும்போது என்ன ஆகுது, அதை வந்து தேடி தயாரிச்சா விற்க முடியுமான்னு பாக்குறான். இப்படி எல்லா ஊர்லயும் மக்கள் அதிகமா இருக்கணும்,
அப்ப நம்ம மாட்டு தயாரிச்சு மனக்கட்டு அதுக்காக மூளை செலவழிச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க வைங்க, அப்புறமேல நினைச்சா மார்க்கெட் பண்ண முடியுமான்னு பாப்பான். மார்க்கெட் பண்ணி சம்பாதிக்க முடியலன்னா இதுல ஏன் ஈடுபடுறாங்க கிறுக்கனா? அவன் லைஃபையே பத்து வருஷத்துக்கு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறான என்ன செய்யுது, மக்கள் தொகை எல்லா பக்கமும் இது மாதிரி வாங்குவாங்க, நிறைய விற்கும், நிறைய சம்பாதிக்கலாம் இப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல இருந்து டிவில இருந்து எல்லாம் கண்டுபிடிச்ச காரணம் என்ன? இதுதான், மக்கள் தொகை கம்மியா இருந்தா இதுலாம் கண்டுபிடிக்கவே மாட்டான், கண்டுபிடிச்ச விற்கவே முடியாது. எங்க விற்பான்? மக்கள் தானே சந்தை, மக்கள் தானே வாங்குறவங்களா இருக்கிறாங்க. நம்ம நுகர்வோர்கள் இருக்கிற காரணத்தினாலதான் என்ன செய்யறான் மனுஷன், இன்னொன்னையா பல விதமா கடல் நீரை குடிநீர், கடல் நீர்ல விவசாயம் பண்ண போறாங்க. அது ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கு. கடல் நீர்ல கடல்ல விவசாயம், விவசாயம் மிதக்கும், தன் கடல் தண்ணியில செய்யும் பயிர்கள்லாம் மிதக்கும், கடகளை போய் அடுத்து வந்துடலாம். அந்த மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணி என்ன செய்யறாங்க சோதனையில, நிலத்துல ஏண்டா பண்ண, நிலத்தை பூரா மனுஷன் குடியேறினா கூட கடல்ல விவசாயம் பண்ணலாங்கிற அளவுக்கு மனுஷன் அப்படி ஆராய்ச்சியை போய்கிட்டே இருக்கு. அப்ப எல்லாமே இதுதான் காரணம். மனிதன் பெருக பெருக இன்னும் புதுசு புதுசா என்னெல்லாம் வரும். நம்ம தாத்தா மார்கள் அனுபவிக்காத பல விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? நம்ம பேரமாறு வந்து என்ன செய்வாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, என்ன சூழ்ச்சி அவங்க பார்க்க போறாங்க. நம்ம நம்ம ஒண்ணு அனுபவிக்காத ஆள் மாதிரி செய்ய போறான். இன்னொரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியவன் என்னென்ன கண்டுபிடிக்க போறாங்களோ, எப்படி எப்படி நிறைய பண்ண போறானோ அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். மிச்சம் உட்காந்து எழுதிட்டு இருக்கு, நினைச்சவன எழுதிரும், அதான் எழுதிரும் அப்படி கண்டுபிடிப்பான். ஒரு கடிதம் எழுத உட்காந்து எழுத தேவையில்லை, நினைச்சவன அது வாட்டுக்கு என்ன செய்யும், அதான் எழுதிடுற மாதிரி எடுத்து கண்டுபிடிப்பான். இப்படி எல்லாம் துணை விஷயங்கள் அட்வான்ஸா போய்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் எதனால உண்டாவது? மனிதனுக்கு அதிகமாக வரும் பொழுது அதிகமானவருக்கு அதிகமான தேவைகள் இருக்கும், அதிகமான முறையில் என்ன செய்யும் வசதிகள் பெருகும், அதிகமான முறையில் ஆராய்ச்சிகள் பெருகும். சந்திரனுக்கு போறது கூட எதுக்கு யோசனை பண்றான்? ஒருவேளை பூமியில் இடம் இல்லாட்டி அங்க போய் வாழ முடியுமான்லாம் யோசிக்கிறதுனால சந்திரனுக்கு போறான். அது முடியாதுன்னு வந்தா கூட நீ செவ்வாய்க்கு போலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா, பூமிக்கு நிகரா வேற எங்கேயாவது இப்ப ரிசர்வ் எல்லாம் பண்றாங்க, கிறுக்குத்தனமா பண்றாங்க. அங்க குடியேறணுமா, பிளாட் வேணுமா, உங்களுக்கு இங்க புக் பண்ணிக்கிறங்க எங்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இப்ப கோமாளித்தனம் பணக்காரன் வாங்குறாங்க. இருந்தாலும் நாளைக்கு எங்கேயாவது ஒரு கோள்ல ஒரு சாத்தியம் இருக்கான்னு தேர்றது காரணம் என்ன? இந்த ஆராய்ச்சி பண்றது காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்படி இப்படி எல்லா விஷயமான முன்னேற்றங்களும் இதனால இருக்கு, இதை விளங்காம பண்றாங்க. அது போக இந்த பிறக்கக்கூடியவர்கள் இவன் விரும்பல வயிறோட பிறக்கிறதா மட்டும் நினைக்கிறான். வயிறோட மட்டும் பிள்ளைகள் பிறக்கிறது இல்ல, ரெண்டு கையோட பிறக்கிறாங்க, ரெண்டு காலோட பிறக்கிறாங்க, ஆயிரம் பேருடைய பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய மூளையோட பிறக்கிறான். ஒருத்தரின் ஒரு ஜனத்தொகை ஒருத்தன் நூறு பேர் பிறக்கிறான், அதுல ஒருத்தன் என்னவா இருப்பான் கேட்டா ஒரு லட்சம் பேருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவனா இருப்பான். அப்படியான ஒருத்தன் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தந்துட்டான்னு சொன்னா அது லாஸ்ட் தான மக்களுக்கு. அப்ப இப்படி வழங்காம என்ன செய்யறாங்க, மக்கள் தொகை பெருக்கம் பெருக்கம் போய் ரொம்ப தப்பு தப்பா சிந்திக்கிறார்கள். இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் இந்த சீனாவை எடுத்துக்கிறங்க. சீனா தான் உலகத்துல என்ன இருக்கு அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு, ஃபர்ஸ்ட் சீனா, ரெண்டாவது இந்தியா இருக்கிறது. அப்ப உலகில மூன்றில் ஒரு பகுதி மக்கள் சீனாவில் இருக்கிறாங்க, சீனாவில இந்தியாவிலையும். அப்ப அந்த மாதிரியான அளவுக்கு 140 கோடி மக்கள் அந்த சீனாவில் இருக்கிறார்கள் என்ற ஒண்ணு அவன் என்ன செய்யறான், அவன் இப்ப ரொம்ப கெடுபிடிகளை கொண்டு வர்றான். சீனாவில மக்கள் தொகையை குறைச்சாதான் வழி, ஆனா அவன் தப்ப வழங்குறான். இவ்வளவு மக்கள் தொகை இருந்து பொருளாதாரத்துல வல்லரசா தான் இருக்கிறது, இவன் பாத்தீங்கன்னா சாவல. இப்ப இருக்கிறது 140 கோடி என்பது இந்தியாவை விட அதிகம், உலகத்தில் உள்ள பல நாடுகளை விட அதிகமாக இருக்கிறது. ஒரு 50-60 நாடுகளுடைய ஜனத்தொகை சீனாவில் மட்டும் இருக்கிறது. அவ்வளவு பெரிய நாடாக வந்த பிறகும் கூட அவனுக்கு எந்த விதமான தட்டுப்பாடு பஞ்சம்லாம் வரல. இவங்களா அரசாங்கத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த நம்பரை தாண்ட விடக்கூடாது, இருக்கிற நம்பர் அதிகரிக்க கூடாது என்பதற்காக என்ன செய்யறான்னு கேட்டா அதிகரிக்கவும் கூட குறைக்கவும் செய்யணும் என்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம்? ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளைதான் பெறணும். ஒருத்தன்னா ரெண்டு பேர், ஒரு ஆம்பளை மட்டும் பிள்ளை பெற முடியும், ஒரு ஆம்பளை மட்டும் சேர்ந்து. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தம்பதிகள் எத்தனை பிள்ளை பெறணும்? ஒன்னு பெறணும். அப்படின்னு சொன்னா என்னவாயிரும், 100 பேர் 50 பிள்ளை தான் பெறுவான். 100 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா 50 தான் ஜெனரேஷன், 50 குறைஞ்சு போயிடும். இப்படியே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா மக்கள் தொகையை ஒரு 60-70 கோடி கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்தா இன்னும் வளமா இருக்கலாம். அவன் தப்பா நினைக்கிறான். இன்னைக்கு சீனா வளமா இருக்கிற காரணமே இந்த மக்கள்னாலதான், மக்கள் வளத்தினாலதான். அதனால இந்த பொருளாதார வல்லரசா இருக்கிறான், அமெரிக்கா பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிறான். இந்த நம்பர்னாலதான் நம்ம சீனா வல்லரசு பேசிட்டு இருக்கிறோம் என்பது கூட விளங்காம இதை குறைக்கணும், இதை தாண்ட விடக்கூடாது, குறைக்கணும் என்பதற்காக இந்த சட்டம் போட்டிருக்கான். ஒரு தம்பதிக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு மேல பெறக்கூடாது, ஒண்ணு. அப்படி ரெண்டாவது பிள்ளை பெறுவதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய ரூபாய் கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டி தான் பெறணும். ஒரு பிள்ளைக்கு பிறகு ரெண்டாவது பிள்ளை பிறகு என்ன செய்யணும், 6 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் அளவுக்கு மதிப்புக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும். நாங்க ரெண்டாவது பிள்ளை பெறப்போறோம், அதுக்கு அவன் பர்மிஷன் கொடுக்கணும், எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும், 6 லட்சம் ரூபாய் ஒருத்தர் எல்லாருக்கும் முடியுமா? இது சாத்தியப்படாது. புள்ள வேணும் தான், அவசியம் வேணும் தான் நினைக்கக்கூடியவர்கள் வந்து
அவங்க 6 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாங்கிற ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சம்பாத்தியம். ஒரு மனிதன் சம்பளத்துக்கு இருந்தான்னு சொன்னா 5 வருஷம் 6 வருஷம் உழைச்சாதான் அந்த 6 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கிடைக்க முடியும். அவன் திங்கிற அது வரை சாப்பிடணும் தேவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் உழைச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தொகையை அவன் என்ன செய்யறான், ஒரு புள்ள வேணும்னா நீ என்ன செய்ய அரசாங்கத்துக்கு இதை கட்டுன்னு சொல்றான். அப்ப இதனால என்ன செய்யறாங்கன்னா, புள்ள வந்து தப்பி தவறி ஒரு கருவு அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, கர்ப்பமாயிட்டாங்கன்னு வைங்க, ஒற்றை எத்தனை மாசம், 7 மாசமா இருந்தாலும் 8 மாசமா இருந்தாலும் சரி, ஆளை தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, ஊசி போட்டு வயிற்று வச்சு சாவடிச்சு அறுத்து வெளியே எடுத்துருவாங்க, கலைக்க முடியாதுல்ல 8 மாசம் குழந்தைகள்லாம். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சட்டங்கள் எல்லாம் இருக்கு. நாங்க மக்கள் தொகையை குறைக்க போறோம் என்கிற மாதிரி இது வந்து யூடியூப்ல எல்லாம் படம் எடுத்து போட்டு இணையதளத்துல அவர் நார் அடிச்சு விட்டாங்க. இதுல சைனாவை 8 மாசம் கர்ப்பிணி இழுத்துட்டு போய் வேன்ல ஏத்துறதையும் அது ஊசி போடுறதையும் அறுத்து எடுக்கிறதையும் எல்லாத்தையுமே ரகசிய கேமராக்கள் மூலமா எடுத்து இணையதளங்களில் ஏற்றி உலகமே என்ன செய்யுது, இப்படியான காட்டு பிராண்டியா இருப்பீங்க என்ற அளவுக்கு என்ன செய்யறது இருக்கிறது. அதே நேரத்தில் முதல் குழந்தை பொம்பளை பிள்ளையா இருக்குமே ஆனால் அந்த நாட்டுடைய சட்டம் அவர்களுக்கு மட்டும் இன்னொரு குழந்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு சோதனை தான், ஆம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு வேணும் மனுஷனுக்கு அப்படின்னு அங்கே பாருங்க. ஆண் பெண் ஏற்றதால் உள்ள கம்யூனிசம் பேசுறாங்க, ஆண் பெண் சமம்ங்கிறாங்க. அப்ப ஆம்பளை பிள்ளை பெத்தா வந்து அவனுக்கு இன்னொரு குழந்தைக்கு அனுமதி இல்ல, பொம்பளை பிள்ளை பெத்தா ஆம்பளை பிள்ளை ஆகுமா, ஆம்பளை பிள்ளை பெத்துக்கங்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் தான் நாங்கெல்லாம் எல்லாம் ஆணும் பெண்ணு சமத்துவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மாதிரி பொம்பளை கொண்டாங்க. அல்லாஹ் இஸ்லாம் என்ன செஞ்சு, ஒய்தல் மகூதத்து சுயிலத்து ஐதம் பின் குத்திரத், உயிரோடு கொல்லப்பட்ட அந்த சிறுமிகளை நான் விசாரிப்பேன், எதுக்காக கொண்டாங்கன்னு கேள்வி கேட்பண்ட அல்லாஹ் சொல்லி தண்டனை கொடுத்து அந்த மக்களை சிசு கொலை பெண்களை கொலை செய்ய வந்து அல்லாஹ் காப்பாத்தணும். நம்ம அவ்வளவு முற்போக்கா இருக்கணும், இவங்க உலகத்துக்குலாம் முற்போக்குவாதம் பேசக்கூடியவன் என்ன செய்யறான், ஒரு குழந்தை தான் பெறணுமா, அந்த ஒரு குழந்தை வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஓகேயா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் தருவாங்க, இன்னொன்னு பொம்பளையா போனா மூணாவது சான்ஸ் கிடையாது, ஒரு சான்ஸ் தந்து பாப்பாங்க ஆம்பளை பிள்ளைக்கான்னு. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து என்ன சட்டம் போட்டாலும் ஸ்கேன் பண்ணி பாத்துடலாம், கைத்துல வச்சு காலி பண்ணிடுவாங்க. பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சாங்க, சீனாவில் அழிச்சு விடுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட 80 லட்சம் சிசுக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி கருவுல வைத்து. இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள்லாம் சைனாவில் இருக்கிறது. அப்ப இது மாதிரியான வந்து தவறாக குழந்தை பெற்றுவிட்டால் கூட என்ன செய்வாங்க, விபச்சாரத்தில் குழந்தை பெற்றால் எப்படி பயப்படுவாங்க, அந்த மாதிரி கற்பமாயிருக்காங்க வைங்க, அவ்வளவுதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்வது, அவங்க மாட்டிக்கிட்ட என்ன செய்யறது, பிள்ளை போட்டு அறுத்துவாங்க இல்லைன்னு சொல்லி கடைசியில் கக்குசில போய் வந்து என்ன செய்யறது, போய் பிள்ளை போட்டு விளையாந்துடுறது, யார் பிள்ளைன்னு தெரியாம பெத்து விட்டு என்ன செய்யறது, போட்டு வந்துடுறது, இந்த மாதிரி எல்லாம் அது எக்கச்சக்கமான அனாதைகள், யாருன்னு தெரியாத தகப்பன் தாய் தெரியாத குழந்தைகள் அங்கங்க கிடக்குறான், அள்ளி அதுக்கு ஒரு அமைப்பு வச்சு என்ன செய்யறான், அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை எவனை தத்தெடுக்கும் போது அவனுக்கு தண்டனை, தத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் அவங்களே போட்டுவிட்டு அவங்களே தத்தெடுத்துட்டு என்ன செய்யறது, அவங்களை குப்பையில போட்டு என்ன செய்யறது, நாளைக்கு தத்தெடுக்கிறேன்னு பிள்ளை தீட்டு வந்துட்டா மூசா நபி சம்பவத்தான் படிச்சிருப்பாங்க இவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன செய்யறது அப்படி நினைத்து அதுக்கெல்லாம் தடை இருக்குது. அப்ப இவங்க என்ன எப்படி திங்க் பண்றாங்க, மக்கள் தொகை பெருக்கத்தினாலதான் இன்னைக்கு நம்ம வல்லரசா இருக்கிறோம் என்பதை மறந்துட்டு இவன் 70 கோடிக்கு மக்களை குறைச்சாண்டு வைங்க, குறைச்சா என்னவாக வல்லரசாவும் இருக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா ஒருத்த வந்து இந்த விஞ்ஞான நவீன புள்ளி ஓர கணக்கு பிரகாரம் இதே அளவுக்கு மக்கள் நிக்க வேண்டும் என்று சொன்ன உலகத்துல இதே அளவு மெயின்டைன் பண்ணணும், 100 கோடியா 100 கோடியில மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைத்தோமையானால் இப்ப உள்ள கணக்கு என்ன செய்யறாங்கன்னா 2.2 அந்த அளவு 2.2 கணக்குல பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அதாவது ஒருத்தனை ஒரு தம்பதிக்கு 2 புள்ள பெத்தா கூட இதே அளவுக்கு மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு தம்பதி இருக்கா 2 பேர் 2 புள்ளைய பெத்தாண்டு வைங்க, அப்படி இருந்தா கூட என்ன செய்யாது, இறந்து போறது பத்தான கணக்கு இருக்கா இல்லையா, அதெல்லாம் கணக்குல கொண்டு என்ன செய்யறாங்கன்னா 2.2 புள்ள பெறணுமா, புள்ளி 2 இப்படி பெறணும் கேட்டக்கூடாது. ஒரு ஆள் 2 புள்ளதான் பெறணும், 5ல் ஒருத்தன் 3 புள்ள பெறணும், 4 பேர் 2 புள்ள பெற்றாங்க சொன்னா என்ன செய்யணும், 5வது ஆள் என்ன செய்ய, ஒவ்வொரு 5 பேர்ல ஒரு தம்பதி 3 புள்ள பெறணும், அதான் 2.2ங்கிறது. இந்த கணக்குப்படி குழந்தை பெற்றால் தான் என்ன செய்வே மக்கள் தொகை வந்து பேலன்ஸா இருக்கும். அதை விட குறைஞ்சி 2% பெற்றால், 1% பெற்றால், 1.5% இருந்தால் அது 2 பேர் சேர்ந்து 1 புள்ள, 2 பேருக்கு 1.5 புள்ள, 2 பேருக்கு 1.5 புள்ள, 4 பேருக்கு 3 புள்ள, அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில குழந்தைகளுடைய கணக்கு குறையுமையானால் அப்ப தாறுமாறா என்ன செய்யணும், அந்த நாடு சீரழிஞ்சு போயிடும். எப்படி சீரழிஞ்சு போயிடும், அங்க வந்து முதியோர்கள் இன்னைக்கு அதிகமாகி போயிடும், இளைஞர்கள் இன்னைக்கு என்ன ஆயிரும், குறைந்து போயிடும். அது 4 புள்ள இருந்தாலும் 4 இளைஞன் இருப்பானா இல்லையா, 4 இளைஞனுக்கு 2 முதியவர் இருப்பாங்க, ஒரு தாய் தகப்பனாரு 4 புள்ள. அப்ப கணக்கு எடுத்து பார்த்தா என்ன செய்யும், 4 இளைஞர் கூட்டம் 4 இருக்கு, அவங்க முதியோர் கூட்டம் எத்தனை இருக்கு, 2 இருக்கும். அதே நேரத்தில் 1 புள்ள பெற்றாங்கன்னு சொன்னா 100-200 முதியவர் இருக்காங்க, ஆம்பளை பொம்பளை இருக்காங்க, அவ 100 தான் இருப்பான் இளைஞன், இளைஞனோட யார் கூட,
முதியவர் கூடி விடுவாங்க. இப்படியே குறைஞ்சுகிட்டே வந்து என்ன ஆயிரம் சொன்னா, உழைக்காமல் ஓய்வுல இருக்கக்கூடியவங்க முதியவர்கள், உழைக்கிறவன் வந்து இளைஞர்கள், இளைஞர்கள் உழைக்கிறவன் குறைஞ்சிட்டா நாடு முன்னேறுமா? உழைக்கக்கூடியவர்கள் ஜாஸ்தியா இருந்தா தான் நாடு வளம் பெறும், நிறைய சம்பாதிப்போம், நிறைய உற்பத்தி பண்ணுவோம், நிறைய கண்டுபிடிப்புகள் வரும், நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டாக முடியும், எல்லா பணிகள் நடக்கும். இப்ப என்ன ஆயிரம் கேட்டா, வேலைக்கு கேட்டோம்னா எங்க வீட்டு வேலைக்கு யாரு இருக்கா, எங்க வீட்டுல 95 வயசுல ஒருத்தர் இருக்காரு, உங்க வீட்டுல யாரு இருக்கா, 87 இருக்காரு, இவனை யாரு வேலைக்கு சேர்த்துக்கிறவா? வேலைக்கு ஆள் தேடி போனா கூட ஒரு வீட்டுல 85-90 வயசுக்காரனா இருப்பானே தவிர, 25 வயசுக்காரனை கேட்டா இல்லையே, ஒரே ஒருத்தர் இருந்தாரு, அவர் கூட்டிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான்வாங்க. அப்ப கம்பெனிகளுக்கு ஆளுக்கு வேலை கிடைக்காது, உழைக்கிறவன் அதிகமா இருந்து உழைக்காமல் இருக்கிறவன் கம்மியா இருக்கிறத முன்னேற்றத்துக்கு ஒரு அளவுகளா இருக்கும். இவங்க செய்யற வேலை எங்க போய் முடிச்சிடும்னு கேட்டா, உழைக்காதவர்கள் அதிகமா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒருத்தரை தாங்க முடியுமா? இப்ப வந்து தாய் தகப்பனையும் தாங்கி சில தாத்தா பாட்டி இருந்துட்டாங்க, அவங்களும் ஒரு பிள்ளை தானே, 2-3 நாள்ல இருக்க மாட்டாங்களே. இவனுக்கு ஒரு தாய் தகப்பன் தான், அந்த ஒரு தாய் ஒருத்தனா பிள்ளை, அவங்களுடைய தாய் தகப்பன் இவங்க ஒருத்தனா பிள்ளையா இருப்பாங்க. அப்படின்னா யாருதான் சுமக்கணிப்ப? பாப்பாவுக்கும் சம்பாதிக்கணும், தாத்தாவுக்கும் சம்பாதிக்கணும், அம்மாவுக்கும் சம்பாதிக்கணும், பாட்டிக்கும் சம்பாதிக்கணும், இப்படி அனைவருக்கும் ஒருத்தன் சம்பாதிச்சு போடணும். ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறான்னா அவன் தான் என்ன செய்யணும், அவன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் காப்பாத்திக்கிறனு, தாய் தந்தையும் காப்பாத்தணும். ஒரு 4 பிள்ளை அது மாதிரி, ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளை இருந்தா ஷேர் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? 4 பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு கொடுக்கறல, ஆளுக்கு 500 ரூபா கொடுக்கற, நீ 500 ரூபா, நீ 500 ரூபா கொடு, அப்படின்னா அவனுக்கு சிரமம் இல்லாம போயிடும், பெற்றோரை சுமக்கிறது வந்து ஈஸியா போய்விடும். இல்லைன்னா என்னவாயிரம் பொருளாதார வளர அனைத்து சேவைகளும் சமாளிக்கிற கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டும். இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தையோட எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளையா இருக்காது. குழந்தைகள்ட்ட என்ன செய்யும், மனோதத்துவ ரீதியாகவே அது வந்து சண்டை பிடிக்கணும், கொடுக்கணும், வாங்கணும், அண்ணனுக்கு கொடு, தம்பி கொடு, அப்படின்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னா சுயநலவாதிகளா இருக்காது. வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, 2 பொருள் அண்ணனுக்கு கொடு, தம்பி கொடு, அக்கா கொடு, தம்பி கொடு, அப்படி பாசத்தை கூட்டுறமா இல்லையா? அப்படி சின்ன வயசுல பழகும் என்ன வந்து கேட்டா, இல்லாம நமக்குரியது நினைக்காது. அந்த பிள்ளை என்ன செய்யாது, நமக்கு தர்றது அண்ணனுக்கும் கொடுக்கணும், தம்பிக்கும் கொடுக்கணும், அப்படியே ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், அப்படியே டெவலப் ஆகிட்டு போகும். அந்த மாதிரி குழந்தைகள் ஒன்னே ஒன்று இருந்துச்சு, வாங்குறதுல அதுக்கு தான் சட்டம் வாங்கணும், அதுக்கு தான் விளையாட்டு வாங்கணும், அதுக்கு தான், அது யாருக்கும் கொடுக்கணுங்கிற கான்செப்டே உள்ளத்துல ஏறாது. பிஞ்சு உள்ளத்துல ஏறினாதான் கரெக்டா இருக்கும், பிறகு பெரிய ஆள போய் ஏற்ற முடியாது. சிறு வயசுல எப்படி அந்த ஒரு ஒத்த குழந்தையா இருக்குமே, ஆனால் அது மனநோயாளிகளாக வந்து யாருக்கும் எதுவும் கொடுக்காம அப்படி வந்து அந்த நாட்டில் சைனாவில் விவாகரத்து அதிகமாயிருச்சு, அந்த கிருக்கணும் அறிஞ்சி ராணுவ அது ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாம் ஒத்த பிள்ளையா இருக்கிறதுனால எத்தையும் சகித்துக் கொள்றது கிடையாது. சின்ன பிள்ளை அண்ணன் தம்பி சண்டை போட்டு சகிச்சுக்கிறாங்கல்ல, அவன் அடிப்பான், இவன் அடிப்பான், ஒரு நாளைக்கு அண்ணன் அடிப்பான், தம்பி அடிப்பான், ஒரு நாளைக்கு அக்கா அடிக்கும், தம்பி அடிக்கும், அப்படித்தான் அப்படி அப்படி சொல்லிச்சு ட்ரைனிங் கொடுத்து அடிச்சா பரவாயில்ல அப்படி ஆயிக்கிறாங்க. மன ரீதியா நினைச்சுவாங்க, சில பிரச்சனைகளை சகித்துக் கொள்வது, அண்ணன் தான் அடிச்சா விட்டு போ, தங்கச்சான் அடிச்சு விட்டு போ, இப்படின்னு சொல்லி கொடுக்கறமா, இதுகெல்லாம் அவனை வந்து என்ன செய்யறதுனா வாழ்க்கையில அடிபடும் பொழுது அதை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டாக்குகிறது, அதெல்லாம் அடிபட்டு போயிரும். ஒத்தையா இருந்தான்னு சொன்னா இந்த மாதிரி உருவாகும் என்ன ஆயிரும், கணவன் மனைவி பஞ்சாயத்து வந்தவொடனே சின்ன சல்லி காசு பிராட்டல் தலாக்கு விவாகரத்து, நம்ம தலாக்குங்கிறோம்ல அது விவாகரத்து வாங்க, இப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒத்து, இவனு இவன் அப்படித்தான் இருப்பா, அவளும் அப்படித்தான் இருப்பா, எப்படி குடும்பம் ஓடும், ஒத்த பிள்ளையா வளர்ந்ததுனால குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு விவாகரத்து அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது சீனாவில. காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாம் ஒத்த குரங்கா வளர்ந்ததுதான். இந்த ஒத்த குரங்கா வளர்ந்ததெல்லாம் இப்படிதான் இருக்கு, இப்படியான எந்த விதமான மக்கள் தொடர்போ கொடுக்கிறதோ எடுக்கிறதோ பெருந்தன்மையோ சகிப்புத்தன்மையோ அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, திட்டு கொடுக்கிறது எல்லாம் வரவே வராது. இதனாலதான் அதிக அளவில் விவாகரத்து நடக்குது. அவங்கதான் இந்த விவரத்தையும் சொல்றாங்க, இந்த விவரத்தையும் இவன் தான் சொல்லிக்கிறான், எதையும் சொல்றான், இந்த மாதிரி பாதிக்கிற விஷயத்தையும் சொல்றான். இதனால சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து நம்ம ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறது வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிற சாபம்லாம் கிடையாது, உலகத்துக்கு கேடெல்லாம் கிடையாது, அதுல கட்டாயம் பெற்றது அவனோட அவசியமும் கிடையாது. இது ஏன் இப்படி குறை சொல்லி தேவையில்லாம இதுக்காக 600,000 ரூபாய் பணத்தை செலவழிச்சு மக்களுடைய வரிப்பணத்தை நாசமாக்கி பெரிய பூதாகரமா இது காட்டுறீங்க, நடைமுறையில் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, கடந்த காலத்தோட எல்லாம் செழிப்பா தானே இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இதை வந்து என்ன செய்ய வேண்டியதுல மாற்ற வேண்டிய இந்த ஒரு அவசியம் கிடையாது என்று நீங்க என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த குற்றச்சாட்டுக்கு இவ்வளவு போதும், இதுக்கு நேற்று சொன்ன விஷயங்களோடு இதையும் சேர்த்துக் கொண்டீர்களே. ஆனால் அப்ப இந்த குடும்பத்தை பெருக்குதல் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்குது இல்லையா, தடை செய்யல உங்களுக்கு, அது ஊக்குவிக்கவும் இல்லை தடை செய்யவும் இல்லை, அனுமதித்திருக்கிறது. இது வந்து தடுத்துதான் ஆகணும் எல்லாம் உங்களுக்கு கெடுபடி செய்யல இஸ்லாம், அது வந்து கரெக்டான நிலைப்பாடுதான், அது சரியானதுதான். யாருக்கு சக்தி இருக்குதோ, யாருக்கு ஆசை இருக்கிறதோ, யாருக்கு முடிகிறதோ, அவர் என்ன செய்யலாம், திங்க் பண்ணி பார்த்து நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நல்லது கெட்டது இருக்குது, ஒரு பிள்ளை மூத்தா போயிடலாம், 2 பிள்ளை மூத்தா போயிடலாம், இன்னொரு கையில நல்லது, இப்படி இந்த துணை விஷயத்துக்கு என்ன செய்யலாம், அவங்க ஆசைப்படுவாங்க, 2, 3, 4, 5 அவங்க விருப்பத்தை பொறுத்து, நீ யாரையில குறுக்க நிக்கிற, அவங்க விருப்பத்தை பொறுத்து செய்வார்களே, ஆனால் அதுல அரசாங்கம் தலையிடக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை. இதை மாத்திரமா அதை மாத்திரமா சொல்லு,
உன்னதான் மாத்த வேண்டி இருக்குது. நீ சொல்லக்கூடிய சித்தாந்தம் நம்மட்டு பொய்யா இருக்கிறது. அதனால நம்ம மக்கள் உலகத்துக்கு நன்மை கண்ணு முன்னாடி கிடைக்குது இல்லங்கிற, கண்ணுக்கு முன்னாடி நன்மைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனிதன் பெருகின காரணத்தினால எந்த தட்டுப்பாடும் உலகத்தில் ஏற்படவே இல்லை. இந்த கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை போய் மறுக்கிற காரணத்தினால்தான் இதை ஒரு விஷயமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பாயிண்டாச்சா. அடுத்ததாக விஷயம் என்னன்னா, இஸ்லாத்தின் மீது சொல்லப்படக்கூடிய அந்த குடும்ப கட்டுப்பாடு, அடுத்து சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாம் மார்க்கங்கிறது வந்து பிற மதத்து மக்களை கட்டாயப்படுத்தி, இப்ப நம்ம முஸ்லீமா இருக்கிறோமே எல்லாம் வாழ் முனையில தான் ஆக்கினாங்களாம். வாழ் எடுத்துட்டு வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா என்னன்னு சொல்லி முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம், வாழால தான் பரப்புனீங்க, உங்களை ஒரு இடத்துல வளர விட்டோம்னு சொன்னா வாழ் முனையில எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, மிரட்டி மிரட்டி இஸ்லாத்துல சேர்த்துருவீங்க. இஸ்லாம்ங்கிறது தன்னுடைய கொள்கையை வலுக்கட்டாயமாக மக்கள் மேல திணிக்கிற ஒரு மார்க்கம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இதை வச்சு என்ன செய்யறாங்க, இது வந்து மக்களை வந்து சுதந்திரமா சிந்திக்க விடாம, சுதந்திரமா அவனை தேர்ந்தெடுக்க விடாம, உங்க மதத்துதான் ஏத்த ஆகணும், நீங்க கட்டாயப்பு உங்க ஆட்சியில் இல்லாதனால நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆட்சி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க, வலுக்கட்டாயமா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க, இப்படிதான் பண்ணி இருக்கிறீங்க கடந்த காலங்கள்ல அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் இந்த முஸ்லீம்கள் இவ்வளவு பேர் இருக்கிற காரணமே என்ன, முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணினாங்க, அவங்க மிரட்டி மிரட்டி நினைஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துல சேர்த்துட்டாங்க என்று ஒரு பிரச்சாரத்தை அப்பட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதனால சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் வளர்றது அவங்களால மறுக்கவே இல்லை. வளர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும், ஒரு கொச்சைப்படுத்தணும். வேற எந்த மார்க்கும் வளர மாட்டேங்குது, இஸ்லாம் தான் வளர்ந்துகிட்டே போகுது. இந்த வளர்ந்துகிட்டே போகுது என்னடா செய்யறது, வளரவில்லைன்னு சொல்ல முடியல, அது கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப வளரவில்லைன்னு சொல்ல, வளருதுன்னு சொன்னா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகுமா இல்லையா, ஒன்று வளர்ந்தால் மக்களை இருக்குமா இல்லையா. அப்ப இந்த வளர்வதற்கு நம்ம என்ன காரணத்தை சொல்லி விடுறோம், இவங்க வந்து கட்டாய மதமாற்றம் பண்றாங்க, இப்படி பண்ணினாங்க, இப்பவும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில பரப்பி, இதனால இந்த மாதிரியான சித்தாந்தம் உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தனை வலுக்கட்டாயமா மதத்துல சேர்க்க இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குன்னு வச்சுக்கணும். நம்ம கையில கவர்மெண்ட் இருக்குது, இஸ்லாமிய ஆட்சி இருக்குது, முழு அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. அப்படி இருக்கும் கட்டத்தில் கட்டாயமாக போய் ஒருத்தனை சொல்லி மதமாற்றம் செய்ய மார்க்க நம்ம அனுமதிக்குதா, அதை முதல் சிந்திக்கணும் முதல் விஷயம். அப்புறம் இந்த கட்டாய மதமாற்றம் நடந்துச்சா இல்லையாங்கிற இவங்களோட குற்றச்சாட்டு ரெண்டாவது வருவோம். இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று பாத்தீங்கன்னா, முதல்ல இஸ்லாமிய கான்செப்ட என்னன்னு கேட்டா, பிறப்பால் ஒருத்தன் இஸ்லாம் ஆக முடியாது, வேற எதனால் ஆக முடியும், மனசில் விளங்கி ஏற்றுக்கொள்வதனால தான் ஆக முடியும். அதுதான் அல்லாஹ் ஏத்துக்கணும். ஒருத்தர் வந்து பேருக்கு முஸ்லீம் சொன்னா முஸ்லீம் ஆக முடியுமா அல்லாவிடத்துல, இஸ்லாம்ங்கிறது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்றவன் ஆகுறதுக்கு பிறகு இஸ்லாம். அல்லாஹ் எதை ஏத்துக்கிறோமா, இன்னமா எத்தக்கப்பலுள்ளாகும் இல்ல முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களிடமிருந்துதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்ப வாளுக்கு பயந்து வந்தா இறைவன் அஞ்சிரவனா, காசுக்கு ஆசைப்பட்டு வந்து அவன் இறைவன் அஞ்சிரவனா இருப்பானா, அல்ல வேற ஏதாவது ஆதாயத்துக்காக வேண்டிய ஒரு மதத்தில் வந்து சேர்ந்தான்னு சொன்னா அவன் இறைவன் அஞ்சிரவனா இருப்பானா, அவன் முஸ்லீமா ஆக மாட்டான் அல்லாவிடத்துல. நீ வேணா உலகத்தில் ஏமாத்துறதுக்கு வேணா நானும் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அவனால் என்ன செய்ய முடியாது, எந்த விதமான ஒரு அல்லாவிடத்தில் ஒரு முஸ்லீமுடைய நன்மையை பெற முடியாது. அஞ்சாவது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் எல்லாம் இப்படி சொல்றான், இன்னமா எத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடிய மட்டும் ஏத்துக்கிறோம். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை கான்செப்ட். அப்ப அல்லா ஏத்துக்கிறவான் என்கிற அடிப்படையில் இயங்குற ஒரு மார்க்கமாக இருந்தால் அது எப்படி கட்டாயப்படுத்தும், கட்டாயப்படுத்தும் உள்ளத்திலிருந்து வராத, உள்ளத்திலிருந்து வர்றது அல்லாவோட பார்ப்பான், உலகத்துல உள்ளத்துல வர்றது கண்டுபிடிக்கலாது. நீ என்கிட்ட வந்து நான் முஸ்லீம் சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா, நான் தான் உங்கள்ட்ட வந்து முஸ்லீம் சொன்னா நான் நெசமா சொல்றேன் நடிக்கிறதுக்கு சொல்றேன் கண்டுபிடிக்க இயலுமா, இயலாது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லா தான் இது தீர்மானிக்கிறவனா இருக்காங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறது ஒத்துக்கிறவே செய்யணும். எப்படி நம்ம கட்டாயப்படுத்துவோம், நம்ம அல்லா ஏத்துக்கிறத முஸ்லீமுக்கு நம்ம என்ன சொல்றோம், உன் தொழுகை வந்து முகஸ்துதிக்கு தொழுதா உன் தொழுகை செல்லாது, பெருமைக்கு தொழுதா தொழுகை செல்லாது, நீ பயன் பண்ற அது பெருமைக்கு பண்ண அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல இஸ்லாத்துல நீ பாட்டுக்கு பயந்துட்டு வந்தா சரியா வருமா அப்படி சொல்லுவோமா, அப்படி யாராவது இப்படி பிரச்சனை பண்ண ஏழு அந்த இஸ்லாம் அந்த வாசலை திறந்து விட்டு இருந்தா நம்மளும் பண்ணலாம். ஆல்சேரு நிறைய ஆல்சேரு இஸ்லாம் என்ன சொல்லுது, உள்ளத்துல விளங்கி வந்தா வா இல்லாட்டி போ. இப்படி நம்ம கற்று தந்திருக்கும் பொழுது நம்ம எப்படி போய் கட்டாய மதமாற்றம் பண்ணுவோம் ஒண்ணு. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, தெல்ல தெளிவா இந்த வார்த்தையை சொல்றான் குரான்ல 2வது அத்தியாயத்தில் 256வது வசனத்தில் இருக்கிறது, லா இக்ராஹ பித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த கட்டாயப்படுத்தும் இல்லை. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை உலகத்தில் எந்த மார்க்கத்தை எவனால் கட்டாயப்படுத்திட்டு போகட்டும், எங்க கையில ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் லா இக்ராஹ பித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது. கத்த பையன ருஷுது மினல் கை, நேர்வழியது வழிகேடியதும் தெளிவாகிவிட்டது. சிந்திச்சு பாத்துக்க, இது நேர்வழி தான் வச்சாச்சு,
மற்றது வழிகேடு, நீ பார்த்து ஏத்துக்கலான்னு சொல்ற மார்க்கம். இஸ்லாம் எப்படி மக்களை கூப்பிடுது, எது நேர் வழின்னு சொல்லியாச்சு, இது அழகான வழின்னு வாதங்களை வச்சாச்சு, அந்த வாதங்களுக்குரிய ஆதாரங்களையும் தூக்கி போட்டாச்சு. இப்ப உன் வேலை என்ன, சிந்தித்து பார்த்து சரியா இருந்தா ஏத்துக்க, எனக்கு போயிட்டாரு. கட்டாயப்படுத்த மாட்டோம், யாரையும் வலு கட்டாயம் கூப்பிடக்கூடாது. இஸ்லாம் கட்டளை எடுக்கிறது. அப்ப நம்மளே போய் ஒருத்தன் வாழை எடுத்து கட்டியை காட்டி இஸ்லாம் தருவான்னு கூப்பிட அனுமதி இருக்கா? இந்த வசனம் தடுக்கிறது. அது வந்து இஸ்லாத்து வரவும் மாட்டான், அது நடிப்பா தான் இருக்கும். நமக்கு தான் ஆபத்த டேஞ்சரா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்து நம்மளே வெட்டிட்டு போயிடலாம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, லா இக்ராஹ பித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது என்று இரண்டாவது அத்தியாயத்தில் 256 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்ப அந்த துக்குரிஹும் நாச ஹத்தா யகூனு முஃமினீன். நபியே, உங்கள்ட்ட ஆச்சரியமா இருக்குது, 10:99 சொல்லுகிறான், மக்கள் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதற்காக மக்களை நீ நிர்பந்திக்க போகிறாயா, உனக்கு நிர்பந்திக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நீ கூட நிர்பந்திக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், கட்டளை எடுக்கிறான். 9:6 அல்லாஹ் சொல்கிறான், ஒய் நகது மினல் முஷ்ரிக்கி நஸ்தஜாரக பாஜிரு, ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம நாட்டு ஓடி வந்து முஸ்லீம் நாட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் தாங்கன்னு கேட்கறான். இவனுக்கு இது கட்டாயப்படுத்த நல்ல வாய்ப்பு, லட்டு மாதிரி வாய்ப்பு. ஏன் அந்த நாட்டில் தட்டி விட்டாங்க, வேற ஒரு நாட்டில் இருக்கிற ஒருத்தன் அங்க கொடுமையா இருக்கு, நம்ம நாட்டு ஒடியாந்துட்டான், இவனுக்கு திருப்பி அங்க போக இயலாது, நம்ம கண்ட்ரோல்லாம் இருக்கணும். இவனை வந்து என்ன செய்யணும், இங்க உனக்கு அடைக்கலம் தர்றான்னு ஏத்துக்க அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அந்த நெருக்கடியில வரக்கூடிய ஏற்றுக்கொள்ள செய்வானா இல்லையா? அவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வைன் அஹது மினல் முஷ்ரிக்கி நஸ்தஜாரக, முஷ்ரிக்கில இணை ஏற்பிக்கக்கூடிய ஒருத்தன் உங்கள்ட்ட அடைக்கலம் தேடி வந்தால், அடைக்கலம் தேடி வந்தால் சொன்னால வேற நாட்டில் இருக்கான்னு அர்த்தம், அடைக்கலம் தேடி வந்தால் அஜிருஹு, அவருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள். ஹத்தா யஸ்மா கலாம் அல்லா, அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவன் கேட்பதற்கு உரிய காலம் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்ய, அவனுக்கு அந்த அடைக்கலம் கொடுத்து விட்டு, சும்மா அபுலிஹு மஹமனஹு, அவனுக்கு எது பாதுகாப்பான பகுதி அங்க நீங்க அனுப்பி வைத்து விடுங்கள். வந்தவனே அடைக்கலம் கொடுத்து, இந்த பையன் மார்க்கம் இதுதான், இந்த குரான் கேட்டுக்க, நீ முடிவு எடுத்துக்க, உனக்கு எங்க விடுறன்னு சொல்லு, எந்த நாட்டுக்கு போற, இந்த அவன் அனுப்பி விட்டுங்கன்னு சொல்லு. இத கட்டாயம் வர மாட்டோம், எவ்வளவு அந்த கட்டாயம் அதை சொல்லுவோம், யார் வந்தாலும் அங்க சொல்லத்தான் செய்வோம், நீ இருக்கிற தப்புப்பா, தவறான கொள்கை இருக்கிற, இதான் சரி, மூளைக்கு ஏத்துக்கிட்டு வந்தா வா, இல்லன்னா போயிட்டேரி, சொல்லாமல இருக்க மாட்டோம், இது சரியான மார்க்கம் சொல்லுவோம், ஆனா கட்டாயப்படுத்தி கூட மாட்டோம் என்று 9:6 என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி லக்கும் தீனுக்கும் வலிய தீன், நிராகரிக்கிற மக்களை கூப்பிட்டு எல்லாம் சொல்ல சொல்றான், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு, லக்கும் தீனுக்கும் உங்க மார்க்கம் உங்களுக்கு, வலிய தீன் என் மார்க்கம் எனக்கு என்று சொல்வீராக. மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னேன், உங்க மார்க்கம் உங்களுக்கு வச்சுட்டு போங்க, எங்க மார்க்கம் எங்களுக்கு, நாங்க இதுல தான் இருப்போம், நீங்க அதுல இருந்தா இருந்துட்டு போங்க, நாங்க யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று நபி அல்லாஹ் சொல்ல சொல்லுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கூட யூதர்கிட்ட ஒரு அடமானம் வைத்து, அவங்களுடைய கவசத்தை அடமானம் வைத்து நினைஞ்சாங்க, கோதுமை வாங்கினாங்க வருது, அவர் கட்டாயப்படுத்தினாங்களா, அவர் அடமானம் பிடிக்கக்கூடியவராகவும் ரசூல் அடமானம் வைக்கக்கூடியவராக இருந்தா எந்த நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க? அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களை கட்டாயப்படுத்துறது என்பது நபிகள் நாயகத்தின் கையில் சக்கரவர்த்தியா இருந்தாங்களே, உலகமே பார்த்து பயப்படக்கூடிய அளவில் இருந்தாங்களே, அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தவில்லை. பிற மதத்து மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள், ஒரு யூதர் தான் ரசூல் சொல்லாது பணியாளராக இருந்தார், அனஸ் எப்படி பணியாளராக இருந்தாரோ சஹாபி, அதே மாதிரி யூத இளைஞரும் அவங்களுக்கு பணியாளராக இருந்தார், அவருக்கு முடியாம போய் மரணத்தருவாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, அந்த அளவுக்கு பிரமத மக்கள் இருந்தார்களே தவிர கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துல சேர்க்கிற எங்க மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. அதே போல வந்து பொய் சொல்லி அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, குருடம் பாக்கிறான், செவடம் கேட்கறான், அதெல்லாம் இந்த மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. விளங்கி நம்பி வந்தாவா, தெளிவு நேர்வழி இது, வழிகேடு இது, இவ்வளவுதான் எங்களுடைய இதை தவிர கட்டாயம் அது மாத்திரம் கிடையாது, முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக வந்து நம்ம நாட்டில் அப்படி கட்டாயம் அது மாத்திரம் பண்ணினாங்களா? நம்ம அதான் பாயிண்ட், இந்தியாவில் வந்து இந்துத்துவாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்களுக்கு ஆள் பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா? ஆட்சி பண்ணாங்க, நம்ம பெண்கள் எல்லாம் கற்பழிச்சாங்க, நம்மளை எல்லாம் கொண்டு குவிச்சாங்க, வாழை காட்டி காட்டி நம்ம ஆள்கள் எல்லாம் இஸ்லாத்துல சேர்த்துட்டாங்க, அவங்க தான் முஸ்லீமா தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மள முஸ்லீமா இருக்கிறோம்ல, நம்ம அப்பா முப்பாட்டெல்லாம் நினைஞ்சாங்களா, முகலாய மன்னர்கள் முஸ்லீம் மன்னர்கள் பயந்துகிட்டு ராமசாமியா கந்தசாமியா இருந்தவங்க முஸ்லீமா மாத்தாங்களாம், வாளுக்கு பயந்து மாத்தாங்களாம், அரே வாளுக்கு பயந்து மாறிட்டாங்க, சரி முதல்ல லாஜிக் ஒத்துக்கிறதா, இது நடக்குமா? முஸ்லீம் மன்னர்கள்ங்கிறவன் எவ்வளவு பேர் இருந்தான், அவன் எத்தனை பேர் பெரிய மெஜாரிட்டியான மக்கள் ஆதரவனுக்கு இருந்துச்சா, வெளிநாட்டில இருந்து வர்றான், ஒரு சின்ன ராணுவத்தை வச்சிருக்கான், சின்ன படையை வச்சிருக்கான், அவன் இவ்வளவு பெரிய நாட்டை ஆள்றான்னு சொன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து எகிரி எடுக்கான ஓடி போயிடுவானா இல்லையா? மக்களுடைய எதிர்ப்பு இருந்தா அவனுக்கு நாட்டை ஆள முடியுமா? இந்த காலத்திலேயாவது ஆளலாம், சின்ன ஒரு அதிகாரத்தை வைத்துக்கு அதிகமான மக்கள் ஆளலாம், நவீன ஆயுதங்கள் இருக்கு இந்த காலத்துல, இந்த காலம் ஒரு பீரங்கி போற அவ்வளவு பேர் ஆளுவதற்கு, ஒரு பீரங்கி ஒரு AK-47 பேர் வச்சிருந்தானா 50 பேரும் அடைக்கலாமா இல்லையா? உங்க ஒருத்தர் கூட எந்திரிக்க முடியாம ஆக்க முடியும், ஒரு துப்பாக்கி இருந்தா போதும், ஒரு துப்பாக்கி போதும், அந்த காலத்துல கத்தி தான், அருவா தான்,
இந்த கத்தி அருவாளுக்கு யாரும் பயப்பட மாட்டான், அப்படியே அமிக்கணும் ஒரே முக கத்தி அருவா ஒருத்தனும் கட்ட முடியும், கிட்ட போய் தானே கட்ட முடியும். அது முதல் இப்படி கட்டும் முதல்ல காஞ்சிட்டான செய்யறது. அப்ப அந்த காலத்துல முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்ச காலத்துல எல்லாம் அவங்களோட ஆயுதங்கள் என்ன? கத்தி அருவா ஈட்டிக்கு தானே வேற என்ன ஆயுதம் இருந்துச்சு? இந்த ஆயுதங்களை வைத்து ஆட்சி செய்யும் பொழுது அதிகமான மக்கள் கொந்தளித்தால் இவங்களை அடக்க முடியாது. அப்ப எல்லாரும் இந்துக்களா இருக்கும்போது 1%, 2% அவங்க வந்தாங்க, வந்தீங்க வந்து அவ்வளவு அடைக்கால முடியுமா? எல்லாரும் சேர்ந்தா வெட்டி போடுவான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவங்க வெட்டிருப்பாங்க. அப்ப அந்த மக்கள் ஏன் முஸ்லீம் மன்னர்களை ஏத்துக்கிட்டாங்க? இவங்க ஏற்கனவே இருந்த ஆட்சியில் அவங்க நல்லாட்சி கொடுத்தாங்க. நம்ம இஸ்லாமிய அடிப்படை நல்லாட்சி அவங்க கொடுக்கல, அதுக்கு முந்தி இருந்த கிறுக்குத்தனமான ஆட்சி இவட வந்து நினைஞ்சாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்வாங்க, அந்த இஸ்லாம் கத்து கொடுத்த வழிமுறையில வந்த காரணத்தினால ஒரு நிர்வாகம் தான் என்ன சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் செய்வாங்க. அதனால் மக்கள் ஈர்க்கப்பட்டு நினைஞ்சாங்க, அவங்களுக்கு கீழே அடங்கி இருந்தாங்க. மெஜாரிட்டி மக்கள் முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தா கூட முகலாய மன்னர்களாகட்டும் மற்ற முஸ்லீம் மன்னர்களாகட்டும் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கான கோட்டை கொத்தலங்கள் ஆட்சி அதிகாரம் செய்யற முறை நிர்வாகம் இந்த மாவட்டம் ஜில்லா ஜில்லாங்கள அவங்க உண்டாக்கின வார்த்தை ஜில்லா தாலுகாங்கிறதா எந்த வார்த்தை? நம்முடைய முஸ்லீம் மன்னர்களுடைய இங்கிலீஷ் வார்த்தையோ அது வந்து நம்ம தமிழ் வார்த்தையே கிடையாது. அதெல்லாம் முஸ்லீம் மன்னர்கள் பாரசி மொழியில இருந்து நினைஞ்சாங்க, அதுக்குரிய வார்த்தைகள்லாம் கூட தேர்ந்தெடுத்தார்கள். இந்த மாதிரி பஞ்சாயத்து கூட அந்த அஞ்சு பேரை வச்சு உள்ளூர் நிர்வாகம் பண்ணணும், அதுக்கு கீழே தாலுகாண்டு ஒண்ணு இருக்கணும், அதுக்கு மேல ஜில்லாண்டு ஒண்ணு இருக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தை கூட இன்னைக்கு இப்பதான் வட்ட மாவட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனி பழைய காலத்துல என்னதான் ஜில்லா தாலுகாண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை எல்லாம் உண்டாக்குனது மேல ஒரு அரசாங்கம் இருக்கணும், கீழே ஒரு மாவட்டம் இருக்கணும், அதுக்கு ஒரு தாலுகா இருக்கணும், அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கணும். இந்த முறையை கத்து கொடுத்தவனே யாரு? முஸ்லீம் தான். அப்ப கீழே இருந்து மேல வரைக்கும் நெட்வொர்க் சங்கிலி தொடரா இருக்கும். இப்படி சிஸ்டமேட்டிக்கா அவன் நிர்வாகம் பண்ண காரணத்தினாலதான் மக்கள் நினைஞ்சாங்க எதிர்த்து ஒண்ணுமே செய்யல. அதே நேரத்தில் முஸ்லீம் மன்னர்கள் வந்து இங்க ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்க இஸ்லாத்துக்காகவும் அங்க வந்து வரல, இஸ்லாம பரப்புறதுக்காக வந்தாங்க, நாடு பிடிக்கத்தான் வந்தாங்க. எல்லா மன்னர்களும் எப்படி நாடு பிடிக்க போனாங்களோ நம்ம ஒரு நாட்டுக்கு அதிபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு பிடிக்க போனாங்களே தவிர இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு வரவே இல்லை. அவங்களே கடைப்பிடிக்கல, முஸ்லீம் மன்னர்கள் அந்த நாட்டில் ஆட்சி பண்ண ஒருத்தம் கூட அச்சுக்கு போல. அப்ப மன்னர்களுக்கு அச்சுக்கு போற என்ன தடை? மன்னர்களுக்கு ஹஜ்ஜிக்கு போலாம இல்லையா, இஸ்லாத்தை கடைப்பிடிக்கணும்னா இருந்தா ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை கூட என்ன செய்யல ஒரு முஸ்லீம் மன்னர் கூட செஞ்சதே கிடையாது. அதே மாதிரி வந்து எல்லாரும் அந்த புறத்துல அந்த மாதிரியான எல்லா மன்னர்களும் அந்த புறத்துல பெண்களோட அவங்க வந்து சல்லாபம் செய்து கொண்டிருந்தார்களோ அது மாதிரிதான் எல்லா முஸ்லீம் மன்னர்களும் செய்தார்கள். அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கோயில் எல்லாம் கட்டி கொடுத்தார்கள், கோயிலுக்கு மானியம் கொடுத்தார்கள். ஏன் நம்ம கம்மியா இருக்கும் ஆட்சி பண்றோம், நிறைய மக்கள் எதிர்த்துக்கூடாது, அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்க. மன்னர்கள் கோயில் தான் கட்டி கொடுத்தார்கள், அவங்கள்ட்ட கோயிலுக்கு மானியம் தான் கொடுத்தாங்க, அரசாங்கத்தில் வரிய வாங்க வேண்டியது இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் இவ்வளவு வரைக்கும் நீ எடுத்துக்க இவ்வளவு வரைக்கும் நீ எடுத்துக்கன்னு சொல்லி கோயிலுக்கு கூடிய கோடான ஒரு சொத்துக்கள்லாம் முஸ்லீம் மன்னர்கள் கொடுத்தது அரசாங்கத்துக்கு, அரசாங்க நிலத்திலிருந்து கொடுத்ததான் அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோயில்களும் எழுதி வச்சிருக்காங்க, இது முஸ்லீம் இந்த மன்னர் கொடுத்தது, இந்த மன்னர் கொடுத்த பட்டயம் என்று சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இவங்க எப்படி மதமாற்றம் பண்ணிருப்பாங்க? அவங்க நாடு பிடிக்க வந்தாங்க, நாடு பிடிச்சாங்க, மதவியில் இருந்தா அந்தஸ்தில் இருந்தாங்களே தவிர இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கவலையும் கிடையாது, அது மாதிரி செய்யவும் கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆடல் பாடல் கூத்துக்கெல்லாம் தடைப்பட்டாங்களா? முஸ்லீம் மன்னர்கள் அந்த பொறுத்த டான்ஸ் ஆடுறதுலாம் அரை கோட்டையில் நீங்க போய் பார்க்கலாம், டெல்லிக்கு செங்கோட்டையில் பாத்தீங்கன்னு சொன்னா டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு மகால் இருக்கும், அதை பார்த்து ஆட விட்டு ரசிக்கிட்டு இருப்பாங்க. யாரு? மன்னர்கள். இஸ்லாமிய இஸ்லாமத்தை பரப்புறாங்களா? இந்த மாதிரி இருந்தவனுக்கு இஸ்லாத்தை பரப்பணும் வருமா? அல்ல வட்டியை தடை செஞ்சானா? வந்தவனே நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி வந்து விட்டது, உங்களுக்கு இனிமே வட்டி கூடாதுன்னு சொன்னானா? இந்த நாட்டில் என்ன இருக்கு அப்படி கொண்டு போயிட்டு இருந்தான், மக்களை கவர்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தான். இஸ்லாமிய திருடனா கையை விட்டேன்னு சொன்னாங்க, 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்களே இந்தியாவை, திருடனா கையை விட்டுவேன் கொலைக்கு கூட கொண்டு வந்தாங்களா? இல்ல, ஒண்ணுமே இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்தல, வட்டியை தடுக்கல, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஒண்ணுக்கும் தடை போடவில்லை. அது நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அனுபவிக்கக்கூடியவர்களா தான் அந்த மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி வேலைகள்லாம் முஸ்லீம் அல்லாத மக்களை தான் வச்சாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட கூட ஒரு முஸ்லீம் பேர் கொண்டு வச்சுக்கிட்டு முஸ்லீம் அல்லாத பெண்கள் நிறைய கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. யாரு? முஸ்லீம் மன்னர்கள். பிரஜபுத்திர பெண்கள் நினைஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி வைத்திருந்தார்கள். அப்ப இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் அவங்க வாழவே இல்லைங்கும் போது அவன் எப்படி கட்டாயப்படுத்திருப்பான்? சிந்திக்க வேணாமா? முஸ்லீம் மன்னர்கள் கட்டாயப்படுத்தி நம்ம வந்தோம் கிடையவே கிடையாது. சரி, முஸ்லீம் மன்னர்கள் கட்டாயப்படுத்தி வந்தாங்கன்னு வச்சுக்கிருவோம், அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 200 வருஷம் ஓடி போச்சுல. முஸ்லீம் போய் வெள்ளக்கான 200 வருஷம் போய் சுதந்திரம் 50 வருஷம் ஆச்சுல. முஸ்லீம் மன்னர்கள் நாட்டு விட்டு ஓடி போய் என்னாச்சு? பதவி விட்டு இறங்கி 250 வருஷம் ஆச்சு. இப்ப கூட்டம் கூட்டமா வர்றாங்க, அதுக்கு சொல்றீங்க? அன்னைக்குதான் வாழ வச்சு ஓகே, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு இந்தியாவில் வராம இருக்காங்க, வர்றாங்கன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு கூட ராமகோபாலம் பேட்டி கொடுத்து பேப்பர்ல வந்திருக்கு, நெல்லை பதிப்புல வந்திருக்கு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? ராமகோபாலம் காயல் போட்டணும், அந்த மாதிரி ஊர் எல்லாம் 5-6 ஊரை குறிப்பிட்டு இங்க எல்லாம் இஸ்லாத்துல ஆட்களை சேர்க்கிறாங்க, மதமாற்றம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதை வச்சு மதமாற்றம் பண்ண? கத்தியை வச்சியா? அறுவை ஆட்சியை வச்சு, அதிகாரத்தை துப்பாக்கி வச்சு, அதையில வச்சு, எதை வச்சு பண்றோம்? அப்ப மக்கள் வர்றாங்கன்னு ஒத்துக்கிற வேற பாசையில் ஒத்துக்கிறாரு அவரு.
மக்கள் கூட்டம் கூட்டமா என்ன செய்யறாங்க, அந்த மதம் மாற்றம் நடக்குதுன்னு சொல்றாரு. மதம் மாற்றம் நடக்கத்தான் செய்யுது, அவனா வர்றான், அதுக்கு வரத்தையா விட முடியும்? எங்க இதான் சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு வர்றானே தவிர, நாங்க எப்படி கட்டாயப்படுத்தணும்? எங்கிட்ட போலீஸ் இருக்குதா? ராணுவம் வச்சிருக்கிறோமா? வரலாம் ஜெயில போட்டுருவோமா? பொருளாதாரத்தில் வெயிட்டாக இருக்கிறோமா? ஒண்ணுமே கிடையாது. வந்தா நிறைய இழப்பு தான் அவனுக்கு. அதுக்கு வந்து தலித்து அது ரிசர்வ்ல இருந்துகிட்டு இருப்பான், ரிசர்வ் இட ஒதுக்கீடு நிறைய கிடைக்கும் அவனுக்கு. இங்க வந்து அதுவும் போயிடும், நிறைய இழந்துட்டு வர்றான். இங்க வந்ததுனால எந்த விதமான ஆதாயமும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவங்க, நீ தலித்தாக இருக்கிற வரைக்கும் உனக்கு இட ஒதுக்கீடு தருவோம்னு சொல்றாங்க. எதுக்காண்டி? இஸ்லாத்துக்கு மாறக்கூடாதுங்கிறதா, இதுல நீ இருந்தா தான் உனக்கு இது கிடைக்கும்ங்கிறாங்க. அதையும் உடைச்சிட்டு இருந்த மக்கள் எல்லாம் வர்றாங்க. இந்த கொள்கை சரியா இருக்குது, இட ஒதுக்கீடு போனா போயிட்டு போகுது, வேலை ஆட்டி போயிட்டு போகுது, மனுஷனா இருக்க விடுங்கிறாங்க, இது வர்றாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க வருகிறார்கள் என்பதை நேற்று வரைக்கும் ராமகோபாலம் பேட்டி கொடுத்து ஒத்துக்கிறார்கள் சொன்னா என்ன அர்த்தம்? வளருது. அப்ப வளருதுன்னா எதை காட்டுது? நீ சொல்ற காரணம் இல்ல, அருவாலை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யல, மத மாற்றம் பண்ணல, இப்ப நாங்க அந்த பொசிஷன்ல இல்ல. ஏன்? நாங்கதான் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுறோம், நாங்கதான் கைது செய்யப்படுறோம், எங்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்தப்படுகிறது, முஸ்லீமா இருந்தாலே பயப்படணுங்கிற ஒரு நிலையை நோக்கி எங்களை தள்ளி கொண்டிருக்கிறீங்க. அப்படி ஒரு சமுதாயத்தினைக்கு வரலாண்ட எது இருக்குதப்ப? கூழ்கதான் இருக்குது. இதுல வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு அவனுக்கு? பெரிய சமூகத்திற்கு பாதுகாப்பா? சின்ன சமூகத்தில் சேர்வது பாதுகாப்பா? 1000 பேர் இருக்கிறத சேர்ந்து அவனுக்கு பாதுகாப்பு, 100 பேர் சேர்ந்தா அவனுக்கு பாதுகாப்பு கம்மி தானே? அவன் என் கூட வந்து சேர்றான், 1000த்தோட இருந்து பாதுகாப்பு இருக்க வேண்டியதானே? அப்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து கூட்டம் கூட்டமா இன்னைக்கு சேருவது எதை காட்டுது? அன்னைக்கும் சேரலங்கிறது இது ஆதாரம். அன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கும் இந்த மன்னர்கள் காரணம் கிடையாது, இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய ஆட்சி காரணம் கிடையாது, கட்டாயம் காரணம் கிடையாது, இந்த கொள்கைதான் காரணம். இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் என்ன செய்து வருவதற்கு காரணம் என்பதற்கு இது பெரிய ஆதாரமாக இருக்கிறது. என்ன உதாரணம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்தியாவில் இவ்வளவு வந்துகிட்டு இருக்குது, அதை விட்டுவிட்டு பாகிஸ்தான்ல இந்து பெண்கள் மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள், இஸ்லாமிய ஆட்சி பேப்பர்ல எல்லாம் முக்கியமான செய்தி, என்ன மீடியாக்கள் பேட்டி எல்லாம் என்ன செய்யல, எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. பாகிஸ்தான்ல மதமாற்றம் பண்றாங்க, யார பண்றாங்க? இந்து பெண்கள் மதமாற்றம் பண்றாங்க. பாகிஸ்தான்ல இந்துக்கள் இருக்கிறாங்க, சிறுபான்மையா இருக்கிறாங்க, முஸ்லீம் அரசாங்கம் இருக்குதான். பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இஸ்லாம் சம்பந்தம் இருக்கா? நவாஸ் ஷெரீஃபுக்கு இஸ்லாம் சம்பந்தம் இருக்குதா? முஷரப்புக்கு இஸ்லாம் சம்பந்தம் இருக்குதா? புட்டோவுக்கும் ஒரு பூட்ட கணவர் இருந்தா இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அவங்களுக்குலாம் இவன் இஸ்லாத்து போய் வளர்க்கறதுக்கு பாடுபட போறான்? ஒண்ணும் கிடையாது. அங்க என்ன நடக்குது? உலகம் பூரா நடக்கக்கூடிய நம்ம நாட்டில் கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது வந்து அந்த வார்த்தையை அவன் சொல்ல முடியல. ஆணும் பெண்ணு இந்த மதத்தை கடந்து லவ் பண்றாங்க இல்லையா, அந்த மேட்டில் ஓடி வர்றாலும் இங்க என்ன வர்றான்? பாகிஸ்தானே இந்து பெண்களை முஸ்லீமை லவ் பண்ண என்ன செய்வா? உங்க மதத்தில் சேர்ந்துக்கிறேன் வர்றாளா? மதம் மாற்றம் செய்கிறார்கள். நீ பிள்ளைய வந்து அது மாதிரி வீட்டுக்குள்ள கட்டுப்பாட வளர்க்க தெரியாம விட்டுப்பட்டு அவன் வந்து நான் இவனைத்தான் கல்வியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாய் இருந்தாலும் உதறிப்புட்டு என்ன செய்ய வர்றா? கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டினா நானாத்தான் வந்தேன், இவரை நான் விரும்புனேன், கல்யாணம் பண்றதுக்கு வந்து யார் கட்டாயப்படுத்தல, அவரோட அவரை கல்யாணம் பண்ணுவதற்காக மதம் மாறணும் கோர்ட்ல அம்மா அந்த பொம்பளை எல்லாம் சொல்லி பிடிச்சி இதை வச்சு நினைக்கிறாங்க. இது மாதிரி லட்சம் கேஸ் நடக்குது, தருமபுரி கேஸ் அந்த மாதிரி கேஸ் தான் நாடே பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. வேற அன்பழகன் அறிவழகன் அது ஒரு சொல்லுங்க, இளவரசன் இளவரசன் மேட்டராதான ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண பத்திக்கிட்டு எரியுது. அப்ப இதெல்லாம் இது மாதிரி ஒண்ணுது, ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்பி விட்டால் அந்த ஆணோட சார்ந்து இருக்கதான் விரும்புறான். இங்கேயும் அப்படித்தான் இருக்கா, உலகம் பூரா அப்படித்தான் இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மதமாற்றம் செய்கிறார்கள், இந்து பெண்களை பாகிஸ்தான் மதமாற்றம் செய்கிறார்கள். இது என்ன மதத்துக்கு என்ன இருக்கு? இது வந்து இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டீன் ஏஜ்ல வரக்கூடிய குழப்பத்தின் காரணமாக ஒரு ஆம்பளை விரும்பிட்டாங்கன்னா அவனுக்காக தாய் வந்து எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு மதத்தையும் விட்டுப்பிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. முஸ்லீம்களும் ஒருத்தர் அந்த மாதிரி விரும்பிட்டாங்க, இஸ்லாத்தோடு ஓடி போகதான் செய்யறான். இது கட்டாயம் சொல்ல முடியுமா? இந்துக்கள் பண்றாரு பேச முடியுமா? நம்ம உழப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அவர் ஓடி போனா நம்ம வழக்கு தெரியல, நம்ம கண்ட்ரோல பார்க்க தெரியல அர்த்தமே தவிர இது கட்டாயப்படுத்தியா செய்யறான்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி உள்ள விஷயங்களை தான் பேசுகிறார்களே தவிர பொதுவாக உலகம் பூரா என்ன செய்யறது பிறண்டுகிட்டு இருக்கு. நீங்க சொல்றவங்க இல்ல கட்டாய மதமாற்றங்களான அதெல்லாம் கிடையாது. உலகமே இன்னைக்கு அமெரிக்கா நம்மள அழிக்க பாக்குறது, நீங்க இங்கிலாந்து அழிக்க பாக்குறது, பிரான்ஸ் அழிக்க பாக்குறது, இப்படின்னா உலகத்தை நம்ம பயந்துகிட்டு பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இன்னும் 15 வருஷத்துக்கு தான் அவ்வளவு, ஒரு 15 வருஷத்துக்கு அவங்க ஒரு பக்கம் அவை ஜெயிச்சுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 15-20 வருஷத்துல நம்ம ஜெயிக்க போறோம். எப்படி ஜெயிக்க போறோம்? எப்படி ஜெயிக்க போறோம் கேளுங்க. சொல்றான் 2030ல இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடா இருக்காது. என்ன சொல்றாங்க? இவங்க வந்து மக்கள் அழிக்கிற எப்படி வர்றான், அங்க உள்ள முஸ்லீம் ஆகிட்டு இருக்கான் மேட்டர் மாறு வேற மாதிரி. இவங்க நாட்டுல போய் பெட்ரோல் வரத்தை கொள்ளடிக்கத்தான் பிளான் பண்றானே தவிர நம்ம மக்களை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறோம். இங்கிலாந்து மக்களையும் அமெரிக்கா மக்களையும் இஸ்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, மைனஸ் ஆகிட்டே இருக்கிறது. அப்புறம் ஒபாமா அந்த இடத்துல உட்கார முடியாது, டோனி பிளர் உட்கார முடியாது, அப்துல் கலாம் உட்கார போறாரு 20 வருஷத்துல. அப்ப ஜெயிக்க போற நம்ம தான். எப்படி சொல்றான்? டெய்லி மிரர், டெய்லி மெயில் ஒரு பத்திரிகை இங்கிலாந்துல இருந்து வரக்கூடியது. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா,
ஆண்டுக்கு 500,000 பேர், வருஷத்துக்கு 500,000 பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு முழுக்கு போடுகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 500,000 பேர் எந்த பிரச்சாரமும் பண்ணவே இல்ல. அவங்க எல்லா பிரச்சாரமும் பண்றாங்க, பலவிதமான பாம்பு பிடிக்கிறாங்க, விஷத்தை குடிக்கிறாங்கிறாங்க, என்னென்னமோ குருடம் பாக்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. இவ்வளவுக்கும் மேலையே 500,000 பேர் வருஷத்துக்கு என்ன செய்யறாங்க, அவங்களோட அறிக்கை வெயில் மிரல் பத்திரிக்கை குறைச்சு சொல்லுது, வேற ஒரு கூடுதல் புலிவரம் இருக்கு. அந்த பத்திரிகை என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டுக்கு 500,000 பேர் என்ன செய்யறாங்க, வந்து முழுக்க போற கிறிஸ்தவம் வேணாம், கிறிஸ்தவ மார்க்கம் தப்புன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போயிடுறாங்களாம். 6 வருடத்திற்கு முன்னால் வந்து 7.5 கோடியாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல நினைஞ்சாங்க 7.5 கோடியாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இப்ப 4.5 கோடியாக சரிந்திருக்கிறார்கள். இப்ப 2010 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா 2004 அப்படி இருந்தவங்க இன்னைக்கு என்னாச்சு, 7.5 கோடி எவ்வளவு, 4.5 எவ்வளவு, அப்ப 4.5 அந்த அளவுக்கு குறைஞ்சு விட்டார்கள், குறைஞ்சிட்டு வர்றாங்க. அப்ப குறைஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யணும், அதுல வந்து குறைஞ்சாளுக்கு என்னவாகறாங்க, 1.5 கோடி பேர் நாத்திகர்கள் ஆகிடுறாங்க, மீதி பேர் இங்கதான் வர்றாங்க. இந்த குறையிற ஆளுக்கு என்னவாகறாங்க, 1.5 கோடி பேர் வேணாம், கிறிஸ்தவம் வேணாம், கடவுளும் இல்ல ஒண்ணும் இல்ல, போங்கடா இஷ்டப்படி வாழ்ங்கடா சொல்லிட்டு அவங்க கடவுள் மறுப்பாளர்களா போயிடுறாங்க மீதி பேர்லாம். ஏன்னா அந்த கடவுள் கொள்கை கடவுள் புள்ள அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கல, அதனால நாத்திகளை மாறி போயிடுறாங்க. மத்தவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க இஸ்லாத்துக்கு வர்றார்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், இது பண்றான். அதே இதெல்லாம் வந்து டோனி பிளேயர் கட்சியுடைய முன்னாள் நீதித்துறை அமைச்சர் இந்த தகவலை சொன்னதாக, இது யார் சொல்றது, பத்திரிகையாளர் சொல்லல, டோனி பிளேயர் பிரதமராக இருக்கும் பொழுது அவற்ற நீதித்துறை மந்திரி இருப்பார், சட்ட மந்திரி இருப்பார் இல்லையா, அந்த மந்திரி என்ன செய்யறாரு, இந்த மாதிரி நம்ம இது போய்கிட்டு இருக்குது, எல்லாம் மாறிட்டு இருக்கான், இவ்வளவு பேர் நாத்திகா போயிட்டு இருக்கான், இவ்வளவு பேர் நம்ம குறைஞ்சிட்டோம், 2010 குறைஞ்சு போன கண்ணால பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இது எவன் கட்டாயப்படுத்தினா, நீ உலகத்துக்குலாம் பீரங்கி வச்சுட்டு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன செய்யறான், வேற மாதிரி கட்டாய மக்களை கொண்டு சேர்க்கறானா இல்லையா, நீ தானே உலகத்தையே சட்டம் முடிஞ்சு சொல்லிட்டு இருக்கிற, உலகத்தை மிரட்டக்கூடிய வல்லரசா இருக்கிற, பாதி உலகத்தை ஆண்டான்னு சொல்ற, சூரியன் மறையாத சாம்ராஜ்ய சொந்தக்காரங்கிற, ஆட்சி பண்ணாங்க இங்கிலாந்துக்காரன், உலகத்திலே பாதிக்கு மேல ஆட்சி பண்ணலாம், எந்த இடத்துலயா சூரியன் இருந்துட்டே இருக்கேன், அவ்வளவு பெரிய நாடு இங்கிலாந்துல ஆரம்பிச்சு இந்தியா இலங்கை ஒரு நாடு விடல, அப்படி உலகத்தையெல்லாம் கட்டி ஆண்ட இங்கிலாந்துக்கு நிலைமை என்ன, இப்ப 2030 முடிஞ்சு போயிடும், இன்னும் எவ்வளவு 17 வருஷம் இருக்கா, 17 வருஷம் தான் கணக்குங்கிறான், அவன் கணிச்சிருக்கான். அதே மாதிரி பிரிட்டன்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஒரு பத்திரிகை இருக்கிறது, அந்த பத்திரிகை என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமிய மயமாகும் பிரிட்டன், தலைப்பே தான் ஆர்டிகல், இஸ்லாமிய மயமாகும் பிரிட்டன், பிரிட்டன் வந்து என்ன செய்யறது, இங்கிலாந்து வந்து இஸ்லாம் மயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, 2001 இஸ்லாத்தை ஏற்றவங்க வருஷத்துக்கு 14,000 to 25,000 பேரா இருந்தாங்க, வருஷத்துக்கு 14,000 to 20,000 பேராக இருந்தார்கள் 2001. இப்ப அவங்க சொல்றாங்க, பத்திரிகை சொல்றான், இப்ப வந்து வருஷத்துக்கு 100,000 தாண்டி உள்ளது, வருஷம் 100,000 பேர் என்ன செய்யறாங்க, இங்கிலாந்துல இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் சொல்றாங்க. அது எதை வச்சு சொல்றாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு மசூதிக்கும் போறாங்க, இந்த ஆய்வு பண்ண பத்திரிகை எப்படி தகவல் எடுத்தாங்கன்னு கேட்டா, மசூதியில போய் நீங்க இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு இருக்கிறீங்க, தொழுது வெளியே வருவாங்கல்ல, அந்த ஆளுகளுக்கு கேட்ட தகவல் தான், இந்த தொழுதுகளும் இல்லாம இஸ்லாத்துக்கு வந்து அவன் தனியா கிடக்கிறான், அந்த கணக்கு எடுத்து 5 லட்சம் to 10 லட்சமா இருக்கும், இதெல்லாம் கரெக்டான முஸ்லீம் 1 லட்சம் பேர், இது எதுல இருந்து எடுத்துதான், மசூதிகளை தொழுது விட்டு வெளியே வரும்பொழுது நீங்க பூர்வீக முஸ்லீமா வந்தவங்களா, எப்ப வந்தீங்க, நீங்க பூர்வீக முஸ்லீமா ஒருத்தரையா கேக்குறது, வந்தவங்க இப்ப டிக் பண்ணிக்கிறது, இப்படியே கணக்கு எடுத்த வகையில பார்த்தா 1 லட்சம் வருதான், வருஷத்துக்கு எவ்வளவு வருது கணக்கு ஆவரேஜ், வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் வர்றானா, மசூதியில எடுத்த ஆய்வு, மசூதி எல்லாரும் போயிட்டு இருக்கான், பேருக்கு முஸ்லீம் இருக்கானா இல்லையா, அந்த கணக்கு இப்படி பார்த்தா எங்கே போய் நிக்கும், அப்ப தார்மாரா போயிட்டு இருக்கு, இவங்க கணக்கு 1 லட்சம் இப்படி சொல்லக்கூடிய பாக்குறோம். அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவங்க ஒரு ஆய்வு பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பெண்கள் அலையலையா இஸ்லாத்துக்கு போறாங்க என்ன விஷயம்னு ஒரு ஆர்டிகல் தான், பிரிட்டன்ல தான் இந்த எல்லாம் தவிர்த்து போட்டு போறதுக்கெல்லாம் அனுமதி உள்ள ஒரு நாடு, பெண்களுக்கு சுதந்திரம் பேர்ல நேரில் ஆடை கட்டுப்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு சப்ளை பண்ண நாடு அது, அவங்க தான் பிரிட்டிஷ் ராணியா கூட தொடர் வரைக்கும் போட்டுதான் அம்மா வந்துட்டு இருக்கு, இளவரசி நானும் பூலபெரிய போஸ்ட்ல வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாம பிரிட்டிஷ் இளவரசியா இருந்தாலும் ராணியா இருந்தாலும் அவங்க ட்ரெஸ் என்னவா தான் இருக்கேன், தொட தெரியும், 95 கிளவியா பண்ண போற அந்த ட்ரெஸ் தான், தொடக்கி கீழே தெரியுற மாதிரி தான், இப்படி உலகத்துக்குலாம் அந்த கலாச்சாரத்தை கொடுத்தவ யாரு, இவங்க தான், அந்த கலாச்சாரத்திலே ஊறி 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 ரத்தத்தில் ஊறி போன பெண்கள் அதை விருத்து ஹிஜாப் அணிந்து கொண்டு இந்த கலாச்சாரம் அவங்க கலாச்சாரம், பிரிட்டிஷ் ராணிக்கு கூட அந்த நாகரிகம் வரல, அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பெண்கள் அலை அலையாக என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க, 3 பேர் இஸ்லாத்துல வந்தாங்கன்னா 3 இருவர் பெண்களா இருக்கிறார்கள், 30 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா 10 ஆம்பளையா இருக்கலாம், 20 பொம்பளையா இருக்கிற அந்த பத்திரிகை சொல்ல, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வந்து இதை பத்தி ஆய்வு செஞ்ச நாட்டில் வந்து, கேம்பிரிட்ஜ் பெரிய பல்கலைக்கழகம், உலக புகழ் பெற்ற பல்கலைக்கழகம்,
அந்த மாதிரி பெரிய பெரிய அறிவாளிகள் உண்டாக்கணும் பல்கலைக்கழகம் அது. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்தை சேரக்கூடியவர்கள் அவங்க அவங்க கணக்கு ஆண்டுக்கு 50,000 பேர், அவங்க இந்த பள்ளியாசனத்துக்கு தான் வர்றாங்க, ஆண்டுக்கு 50,000 பேர் வர்றாங்க. இந்த 50,000 பேர்ல 1/3 வந்து பெண்களா இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் ஆம்பளையா இருக்கிறாங்க. அப்ப என்னத்தினால அவங்க என்ன சொல்ல தோனி பிள்ளை இருக்கார, அவர் பிரதமரா இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம், அவர் மைத்துணி ஒய்புடைய சகோதரி அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. தோனி பிள்ளையர் இவ்வளவு பெரிய உலகத்துக்கு போய்கிட்டு பெரிய ஒரு வல்லரசு தலைவரை காட்டிட்டு இருக்கிறாரு, அவருடைய மைத்துணி என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி பிரபல பத்திரிகையாளர் ஒரு அம்மா வந்து யுவனி ரேட்லின்னு ஒரு பொம்பளை அவங்க வர்றாங்க. எம்டிவி ஆபாச டிவி இருக்கும், எம்டிவி டான்ஸ் போடுற டிவி, அந்த டிவியுடைய தொகுப்பாளராக இருந்த கிருஷ்ணியானாங்கிற ஒரு அம்மா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இல்லாத்தையும் ஆட்சிப்பு டான்ஸ் போடுறவங்க ஒரு டிவி இருக்கும் எம்டிவி, இந்த பழைய காலத்தில் அந்த டிவி தான் ரொம்ப ஒரு எஃப்டிவிக்கெல்லாம் முந்தினது, அவ்வளவு மோசமா இருக்குது. அந்த எம்டிவியுடைய தொகுப்பாளராக இருக்கிறாள், அதே மாதிரி தான் இருப்பாங்க. வெறுத்து போய் அழகா ஹிஜாபோட அவங்க போஸ்ட் 3 பேர் என்ன செய்யறாங்க, இந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. யாரு, தோனிக்குள்ளுடைய மைத்துணி பிளஸ் அந்த எம்டிவியுடைய தொகுப்பாளர் பிரபல எழுத்தாளர், 3 பேர் என்ன செய்யறாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றோம், இஸ்லாம் தான் எங்களுக்கு சரியான மார்க்கம், சிந்திச்சு பார்த்தா ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கிலாந்துல என்ன செய்யறது, அதிகமா வருது. அப்ப காரணத்தை கண்டுபிடிக்கணும், இன்னத்தினால வருது. ஆச்சரியப்படுறான், கதி கலங்கி போறாங்க. என்ன என்ன கதி கலங்கி போறான்னா, மிஷினரிகள் மாதிரி இவங்க செலவு பண்ற மாதிரி இல்ல, ஊரு ஊரா போய் ஆளுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவத்தில் எவ்வளவு வேலைகள் எல்லாம் செய்கிறோம், தொண்டு நிறுவனம் நடத்துறோம், அது நடத்துறோம், இது நடத்துறோம், ஏதாவது போட்டு அந்த மக்களை மனத்துக்கு வந்துருங்க வந்துருங்க என்ன செய்யறோம், என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு மிஷினரி ஒர்க்கும் கிடையாது. மத அதாவது இந்த இஸ்லாம் மார்க்குங்கிற மத தலைவர்கள்ட்ட கிடையாது, மதத்து மத தலைவர்கள் நிர்வகிக்கிறாங்க. ஒரு ஊர்ல ஜமாத் இருக்கணும், அஜர்த்தையில இருக்கிறது இருக்காது. யார் கையில் இருக்கு, பள்ளியாசல் வராது முத்தொழிகள் இருக்கும். ஒரு ஊருடைய நிர்வாகம் யார் கையில் இருக்கும், ஊர் தலைவர் யாரா இருப்பாரு, அஜர்த்தா, அஜர்த்து உட்கார உட்கார்ந்துருக்கீங்க, அதான் அஜர்த்து. அஜர்த்து என்ன, போய் அஜர்த்து உட்காரு. அப்ப மத தலைவர்கள் கையில எது இல்ல, இஸ்லாம் மார்க்கும் கிடையாது. கிறிஸ்துவ மார்க்கத்தில் தலைமையாற்ற இருக்குது அந்த அவர் தான் சொன்னதான், அவர் தான் சர்ச்சைக்கு பொறுப்பாளர். வெளியே கொண்டா போ வேண்டா, அனுமதி அனுமதி, அவங்க தான் பங்கு தந்தை. அந்த சேர் கொண்டு அவங்க கையில் வச்சிருப்பாங்க, அவங்க நினைச்சா அடக்கம் செய்வாங்க, அவங்க நினைச்சா கல்யாணம் பண்ணுவாங்க, இருந்தா தரமாட்டேன்பாங்க, தந்தா தர்றேன்பாங்க. கல்யாணத்துக்கு பதிவு செய்யறதா இருந்தா ரிஜிஸ்டர் தர வேண்டாம் தர வேண்டாம், தரலன்னா தரல எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஊர்லாம் கூட்டிட்டு ஒன்றும் பண்ண இயலாது. அந்த மத நிறுவனம் யார் கையில் இருக்கிறது, மத குருமார்கள் கையில் இருக்கிறது. மத குருமார்கள் இருக்கும்போது வழக்க பாடுபடுவாங்க, லாபம் இருக்கல அதிகமா வளர்ந்து நம்ம ஏன் வளர்க்க மாட்டாங்க, அஜர்த்து அஜர்த்துக்கு என்ன லாபம், நிறைய பேர் வந்து அவருக்கு என்ன லாபம், அவருக்கு முதல்ல சம்பளம் கொடுத்து அவ்வளவு தானே, இவனுக்கு மொத்தம் அவனுக்கு தானே, இவன் போது மதத்தை வளர்த்தான்னு சொன்னா அவ்வளவு யாருக்கு, நிறைய காணிக்க குஞ்சு எல்லாம் அவரு தான் எடுத்துக்கிட்டு போறாரு. அவங்களுக்கு சுய ஆதாயம் இருக்கிற காரணத்தினால மத குருமார்கள் என்ன செய்வாங்க, அதுல நிறைய வேலை செய்வாங்க. அவன் ஆச்சரியப்படுறான், ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு மத தலைமையும் கிடையாது, இவங்க வாட்டுக்கு தன்னால வாட்டு சேர்ந்து வளர்ந்துட்டு என்ன காரணம்ன்றவனே அவங்க காரணம் வந்து சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரே இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாம் பயங்கரவாதம் பிரச்சாரம் பண்றாங்க. சொல்லுங்களா, குரானை பத்தி கண்ணா பின்னாடி எழுதுறாங்க, நபிகள் நாயை பத்தி கண்ணா பின்னாடி பேப்பர்ல விமர்சிக்கிறாங்க, மாதிரி பேசுறாங்கன்னா மக்களுக்கு என்ன செய்ய எதிர்மறையான விளைவு ஏற்படுதாம். என்ன தீவிர இஸ்லாம் என்ன என்னன்னு தெரியாம இருக்காங்க இந்த நாட்டுல. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த தண்ணி அடிக்கிறது பொம்பளைங்க தண்ணி அதான் தெரியும் அவங்களுக்கு. அப்படியான ஒரு சமூகத்துல போய்கிட்டு இஸ்லாமிய தீவிரவாதம் குரான் இப்படி சொல்லுதுன்றவன என்னதான் பாப்பம் கொண்டாடுற குரான அப்படின்னு வர்றாங்க. 100 பேர் வந்து செய்யறான், குரான் வாங்கி படிக்கிறான், 10 பேர் இந்த மரியாதை கரெக்டா இருக்குது, போய் சொல்றாங்களே இவ்வளவு அழகான மார்க்கத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்றது. காரணம் என்னன்னு கேட்டா, இப்போ உங்களுக்கு நன்மையை திருப்பி பேப்பர்ல பரப்புறாங்கல்ல, முஸ்லீம் தீவிரவாதி வந்து வளர்ச்சிக்குத்தான் என்னடான்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல பார்க்க வைக்கிறது இது உதவும். கண்ணா பின்னாடி பேசினாலும் என்ன செய்யும், என்னன்னு கவனிக்க, கவனத்தை மக்களுக்கு ஈர்ப்பதற்கு உதவியா இருக்கிறது. அப்ப அங்க வளர்ந்த காரணம் என்னன்னா, நம்ம செஞ்ச பிரச்சாரம் இல்ல, அவன் செஞ்ச பிரச்சாரம், நீங்க செஞ்ச பிரச்சாரத்தில் வளரவே இல்லை. அவன் சொல்றான், இஸ்லாம் எதனால் வளருதுன்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்படுற பிரச்சாரத்தினால் இஸ்லாம் என்றால் என்ன என்று அறியும் ஆவல் இந்த மக்களுக்கு ஏற்படுகிறது. குரானை கொடுத்து வேண்டும் ஒரு பாதி அறிவு, குரானை கொடுத்துருக்கா என்னடா குரான் அப்படி கொடுத்த அளவுக்கு என்ன சொல்றாங்க, அது என்னதான் சொல்லுன்னு வச்சுக்கிட்டு அதையும் அவங்க வேதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தானா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. என்னடா இறைவாதம்னா இறைவாத மாதிரி இருக்குது, இது இறைவாத மாதிரி இல்லையே, இதையே நம்ம கூட நாள் தெரியாம இருந்தோம் அப்படி வர்றோம். அப்ப முக்கிய காரணம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஆண்கள் வருவதற்கு காரணம் வந்து இந்த கான்செப்ட் தான் அதிகமான காரணம். இது இவங்க தீவிரவாதம் பயங்கரவாதம் குரானையும் நபிகள் நாயகத்தை இஸ்லாத்தையும் கொச்சைப்படுத்தி எல்லா ஊடகங்களும் மீடியாக்களை திருப்பி 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 சொல்லும் பொழுது உலக நாடுகளை கொண்டு போய் போடுறாங்க, ஏன் அவனுக்கு அழிக்கிறாங்க, அந்த நாட்டை போய் பண்றாங்க, இதுக்கு அந்த நாட்டை பிடிக்கிறாங்க, அவங்க கொள்கைதான் என்ன, இப்படி அடிவோதம் வாங்கிட்டு உறுதியான மக்கள் நிக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் என்ன செய்யறான், சிந்திக்க ஆரம்பிக்கிறானா, அவனை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்குது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. பெண்கள் வருவதற்கு கூடுதல் இந்த காரணம் இருக்குது. கூடுதலா என்னன்னு கேட்டா,
பெண் பெண்கள் எப்பவுமே ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தான் விரும்புவாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிரிட்டன் ஆண்களை பாக்குறாங்க, எல்லாம் தண்ணி போதை சூதாட்டம், 10,000 ரூபாய் சம்பவம் நாளைக்கு சம்பாதிக்காலும் சரி 2,000 ரூபாய் குடிப்பான், 8,000 ரூபாய் சூதாட்டத்துக்கு விழுந்து வாங்க, 2,000 ரூபாய் குடிச்சு விட்டு 8,000 ரூபாய் சூதல் விட்டுருவான், வீசு நகை வெறும் நியமா விட்டுருந்து படுத்துருவான் பேசாம, இவன் இப்படி ஒரு புருஷன் அவங்களுக்கு தேவையா? அவ என்ன யோசிக்கிறா, இந்த இந்த மதத்தில் இருந்து கொண்டு இப்படியான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் என்ன வருது, இப்படியான ஒருத்தனை இப்படி வாழ்க்கை பண்ண வாழ்க்கை நடத்துறது. அப்ப முஸ்லீம் ஆயிட்டோம் சொன்னா ஒரு முஸ்லீம்ல இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான், அவன் தண்ணி அடிக்க மாட்டான், ஓரளவுக்கு நல்லவனா இருப்பான், சூதாட்டம் பண்ண மாட்டான், அவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொண்டோமே ஆனால் நமக்கு சேஃப்டியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கை நல்லபடியா ஓடும், பிள்ளைகள் மேல பாசமா இருப்பாங்க, இவங்கிட்ட அதெல்லாம் கிடையாது. இது வந்து பெண்களுக்கு கூடுதல் காரணம், பெண்கள் 3-ல் 2 கூடுதலா வர்றாங்கிறது காரணம் என்ன, இந்த இஸ்லாமிய தன்மை காரணம் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்படியாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி போப்பாண்டவரை சொன்னார் உலகத்தில் அதிகம் பரவ மார்க்கம் இஸ்லாம்னு சொன்னார், அவரை போப்பாண்டவர்கள் தூக்கிவிட்டாங்க, அது ஒரு விஷயம். இதை சொன்னதுக்காக நினைச்சிட்டாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை ராஜினாமா பண்றேன்னு சொல்றியா இல்ல வேற மாதிரி ஆக்குவான்னு சொல்லி கேட்டு அவர் ராஜினாமா பண்ணி போயிட்டார். மனம் விட்டு சொன்னார் அவர் உலகத்தில் அதிகம் பரவுற மார்க்கம் எது, இஸ்லாம்னு போப்பாண்டவரை சொல்ற அளவுக்கு இருக்கிறது. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா இதே மார்க்கம், அமெரிக்காவில் இதே மாதிரி தாறுமாறு என்ன செய்யறது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் மதத்தையும் பொது வாழ்க்கையும் ஆராய்ச்சி செய்வதற்கு மையம் வச்சிருக்காங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி பட்டியல் பட்டியலா போடுறாங்க, எங்கேயோ போய் நிக்கிறது. அப்படி இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். அப்ப இஸ்லாம் மார்க்கத்தின் மீது இன்னும் சில புள்ளிவரங்கள் இருக்கிறது. இஸ்லாம் வந்து கட்டாயப்படுத்தினா யாரையும் மார்க்கத்தை வர சொல்லவே இல்லை, ஆனால் கட்டாயப்படுத்தாமலே அதனுடைய கொள்கை அப்படிப்பட்ட கொள்கையா இருக்கிறது, அதனுடைய கோட்பாடு சிறந்ததா இருக்கிறது. உலகத்தில் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவனா இருந்தாலும் அவனுக்கு இஸ்லாத்துக்கு நிகரான ஒன்றை பார்த்தால் விடமாட்டான், இதனால சேர்ந்து கொள்வான் என்பதுதான் காரணமே தவிர கட்டாயம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீதி விஷயங்களை நாளை தினம் பார்க்கலாம்.